கர்த்தாவே நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா சிறப்பு கூட்டங்களின் இரண்டாவது நாள் பகல் வேளையிலே கர்த்த தேவ சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரப்பா வரவேண்டிய தேவ ஜனங்களை கர்த்த துரிதமாய் கூட்டி வரும்படியா செபிக்கிறோம் சபையை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தூரத்திலும் சமயத்திலும் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் அழைத்து வரும்படியா செபிக்கிறோம்ப்பா பாடல் ஆராதனைகளை ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து ஆராதனை நடத்தி தெய்வ செய்து கொடுக்கிற அருமையான தெய்வ ஊழியரை கர்த்தரங்கள் மத்தியிலே வல்லமையாய் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா தகப்பனே இந்த பகல் கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்க ஜெபிக்கிறோம்ப்பா வருகிற ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தினாலும் தெய்வ பிரசன்னத்தினால் கர்த்தர் மூடும்படியா ஜெபிக்கிறோம் சகல காரியங்களை கர்த்தர் பொறுப்படுப்பீராக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே தருகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா அன்பானவர்களே இப்போதும் பிரதர் செல்வின் பொன்ராஜா பிரதர் விக்டர் எபனேசர் அவர்கள் பாடல் பாடுவார்கள் அதைத் தொடர்ந்து பிரதர் ஐ ராபின்சன் அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள் ஆராதனை முடிவில் எல்டர் ஆர் சாமுவேல் அவர்கள் ஜெபிப்பார் லேலூயா லேலூயா அப்படி நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே பாடலின் மூன்று இந்த பாடலை பாடுவோம் பாடலின் மூன்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவில் இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியா எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியாத்தீர் நாம
மதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியா நின்னுதின மதினால் திறந்த நின் ஜீவ பொது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சிறவுமே சந்ததா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சிறவுமே சந்ததா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவு இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினா தினமதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினா தந்தனின் கிருபைக்காக உமக்கின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கின்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கின்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கின்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தினாதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவே நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா தேற்றமில்லை பாரணேயன்றிகத்தில் வேறோர் தேற்றமில்லை பாரணே ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கின்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தினாதரவே ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் நாமத்தினாதரவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே மற்றொரு பாடலாக பாடலின் 274 பாடலின் 274 கிருபைதே தேவ கிருபைதே இந்த பாடலை அவர் ஒரு மூலமாக கரங்களை தட்டி பாடுவோம் கிருபைதே தேவ கிருபைதே கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ அருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே
இயேசு பரன் அருயிரன் பராயெங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே கிருபாயிதே தேவ கிருபாயிதே கிருபாயிதே தேவ கிருபாயிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையோ வைத்தியரா வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையோ விசுவிலையால் சார்ந்திடவே இகமதில் வேறம காருமில்லை இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறம காருமில்லை கிருபாயிதே தேவ கிருபாயிதே கிருபாயிதே தேவ கிருபாயிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ அன்பின் அகலமும் நிலம் தரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்ரகித்தார் அன்பின் அகலமும் நிலம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரார் கிறிஸ்துவிலே ஒரு மனையார் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரார் கிருபாயிதே தேவ கிருபாயிதே கிருபாயிதே தேவ கிருபாயிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ அன்பின் அகலமும் நிலம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்ரகித்தார் அன்பின் அகலமும் நிலம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரார் கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரா கிருபாயிதே தேவ கிருபாயிதே கிருபாயிதே தேவ கிருபாயிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போ நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான்
விசுவாசத்தில் நிலைத்திடவோம் அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடவோம் அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம் கிருபாயிதே தேவ கிருபாயிதே கிருபாயிதே தேவ கிருபாயிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் ஆவியும் மனவாட்டியோம் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே வாரும் என்பேன் ஆவியும் மனவாட்டியோம் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே சீயோனே நீ பாருணகா நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார் சீயோனே கிருபை நிறைந்த தேவனே வை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஆமென் உம்மை துதிக்கிறப்பா ஸ்தோத்திரம் 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 கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 மகா உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்ரம் உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா அரிபா லக ரக ரமா ஷியரபல அதுபரி பல பர பல அரிபா ஆமென் ஹல்லேலூயா 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 எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிக்கிறவரே துதிக்கிறோம் அப்பா
துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா தேவ கிருபை பெருகட்டும் தேவ கிருபை பெருகட்டும் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த காலை வேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்விலே நீ செய்தீரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ நடத்தி வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் கிருபை பெருகட்டும் தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா 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 எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா ஒரு விசை கூட எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக ஆமென் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களை காணப்படட்டப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துவீராக ஹல்லேலூயா 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 உம்முடைய வாழ்விலே ஒரு சுத்திகரிப்பை தருவீராக ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகத்துவமான தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியான எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கிருபையினால இரக்கத்தினால முடிசூட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா ஹல்லேலூயா 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 ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறப்பா ஹல்லேலூயா 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 ஆமே ஸ்தோத்திரம் எங்களுடைய துதிகளிலே பிரியப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த சிறப்பு கூட்டத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 ஆமென் உமக்கு ஸ்தோத்திரம் 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 உன்னத தேவனே உம்மை துதிக்கிறோம் ஓ ரீபா லக ரக ரமாஷ்யா ரபல அது பரி பல பர பக்க பர பல அறிவா ஹல்லேலூயா 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம்ன்றவரே ஹல்லேலூயா 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 உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 வலது கையை பிடித்து எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா எங்களுடைய எல்லா தேவைகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 எங்கள் இரட்சகரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்த எங்களை கிருபையாய் மீட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா அரிகா பாரமா ஷியா ரபல அது பரி பல பர பக்க ரபல அரிவா ஹல்லேலூயா 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 உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 உன்னத பலத்தால் எங்களை மூடுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றியோடு அவரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா 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 கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோப்பா ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆச்சரியமாக எங்களை நடத்தினீரே எங்களை வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா ஹல்லேலூயா எவ்வளவோ ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களுடைய
வாழ்க்கையில ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே வழி நடத்தி வருகிற மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே, பலவீன நேரங்களில எங்களுக்கு பலன் தருகிறவரே, ஹல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவரே. ஓரி பாபா பரமா ஷியார பல துபரி பல பர கர பல திஷர பல பரிபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரிக்கா ரக ரமா ஷியார பல துபரி பல பர பக பர பல அரிபா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை போற்றுகிற ஆண்டவரே, உம்மை பணிந்து கொள்ளுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் நீர் அல்லவோ? ஹல்லேலூயா. எங்களுடைய துதிகளிலே பிரியப்படுகிறவர் நீர் அல்லவோ? எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர் நீர் அல்லவோ? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஓரிகா மனாஷியா ரபல அது பரி பல பர பக்க பராஷியா ரபல பரிபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமும், முழு உள்ளத்தோடு உம் நாமும் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே. என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே. என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி தேவனை ஆராதிப்போம். ஓ ரிகாமா ஷூ தூதி கமா நக லக ரபா திக ரபா ரபா ஷியர பல பரிபா ஹல்லேலூயா 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 தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரீமா நக லக ரபா ஷியர பல துப ரிபல பரபக்க பரபல ரிபா ஹல்லேலூயா 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 எங்களை நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே உமை துதிக்கிறோம் ரீகா பரபா துப ரிபல ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா. அமை துதிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அமை ஆராதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஆண்டவரே ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுகிறவரே எங்களுடைய வாழ்விலே அதிசயமான காரியங்களை செய்கிறவரே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம். எங்கள் மகிமையின் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எங்களை மறுரூபப்படுத்துகிறவரே உமை துதிக்கிறப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபா லக ரக ரமா ஷியர பல துப ரீபல பர பக்க பர பல ரிபா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உமை போற்றுகிறாண்டவரே ஹல்லேலூயா 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 ஆமென். உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் கத்தாவே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுகிறவரே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவரே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஆமே. ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 ஆமே. ஸ்தோத்ரம் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்ரப்பா 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 ஸ்தோத்ராண்டவரே உமை துதிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமை ஆராதிக்கிறோம் உமை போற்றுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் அல்லவோ ஹல்லேலூயா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவர் நீர் அல்லவோ ஹல்லேலூயா. உமை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். காலையிலும் மாலையிலும் களி கூற பண்ணுகிறவர் நீர் அல்லவோ ஹல்லேலூயா. உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய ஜெப வீட்டிலே ஆண்டவரே நன்மையினாலே திருப்தியாக்குகிறவர் நீர் அல்லவோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமை துதிக்கிறப்பா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ராண்டவரே ஹல்லேலூயா. ரட்சகரே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திரரே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவன் நீர் அல்லவோ. ஓ ரீபா மாமா ஷியரபல துப ரீபல
கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீ சயம் என்று அற்புதம் செய்திடுவீர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் எல்லாரும் கரங்களை தட்டி கதற பயமைப்படுத்து ஒரிகாபா சுப தீபாதிகா ரம நகலபா ஓ ரக ரக ரவ ஷியாரபால் அது பரிவிக்க பரபால் அது பரிபால கரபால பரிபா ஆமே நாளிலு யாழிலு 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 யா நிரப்பு வீராக எங்களை நிரப்பு வீராக இந்த வல்லமையா நிரப்பு வீராக ஓ ரிகா ராஷியா ரபால் அது பரி பலிபிரிக்க பரபல அது பரிமனகல் அறிவா ஆமே நாளிலு யாழிலு யாழிலு யா புதிய கிருபையால் புதிய பலத்தால் புதிய அபிஷேக
அபிஷேகத்தை நிரப்புவீராக ரிகப ரபக்கப ரபலப தூக ரிக ரமாஷியா ரபல துபரி பலப ரபக்கப ராஷியா ரபல பரிபா ஆமென் ஹல்லேலூயா 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 ஓ ரிக ரக ரக ரமாஷியா ரபல துபரி பலப ரபக்கப ரபல ரிபா ஹல்லேலூயா 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா வை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஹல்லேலூயா 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 நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாம் இவ்வளவு நேரம் தேவனை பாடி ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சூத்திரம் 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 தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சூத்திரம் 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 அல்லேலூயா மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நேற்றைக்கு இரவு வேளையிலே நடைபெற்ற அந்த சிறப்பு கூட்டத்தில் அழைப்பு என்கிற அந்த ஸ்தோத்திரம் தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வந்ததப்பா ஸ்தோத்திரம் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே தம்முடைய ஆண்டவரே தேவ ஊழியரை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே நல்ல மன்னாவை தந்து திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தர் வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக ஆவிக்குரிய நன்மைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக உம்முடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே தேவாதி தேவனே ஒரு ஆவிக்குரிய உயிர்மீட்சி உண்டாவதாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே இன்னும் உமக்குள்ளே நாங்கள் கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் தொடர்ந்துள்ள எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்லேலூயா 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 உற்சாகமா சொல்லு அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சிறப்பு கூட்டங்களின் இரண்டாவது நாள் பகல் வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பானவர்களே அருமையான சுவிசேஷகர் பால் சேக் சின்ன காசிம் அவர்கள் நம் மத்தியிலே இருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் நேற்று இரவு கர்த்தர் அவர்களை நம் மத்தியிலே பயன்படுத்தினார் நல்ல ஒரு அருமையான தேவ மனிதர் அவர்களுடைய ரட்சிப்பு என்பது மிகவும் மேன்மையானது கர்த்தர் அவர்களை இந்தியாவிலும் உலகின் பல நாடுகளிலும் பயன்படுத்தி வருகிறார் அவர்களை நம்மத்தியிலும் கர்த்தர் பயன்படுத்துவாராக அவர்களை கர்த்தர் நம்மத்தியிலே கொண்டு வந்த நோக்கம் திட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணமாக நம்மத்தியிலே நிறைவேற்றுவாராக அல்லேலூயா அன்பானவர்களே இந்த சிறப்பு கூட்டங்கள் இன்று மாலை 6 மணிக்கும் நாளை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனையாகவும் நடைபெறும் எனவே வருகிற கூட்டங்களிலே உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் உறவினர்கள் யாவரையும் நீங்கள் அழைத்து வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுதும் அருமையான சுவிசேஷகர் பால் சேக் சின்ன காசிம் அவர்களுடைய கரங்களிலே மீதியான பகுதிகளை நாம் கொடுக்க இருக்கிறோம் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளும் தேவ செய்திகளுக்கு செய்திக்குள்ளும் நடத்துவாராக எனவே அன்பானவர்களே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களை வரவேற்கிறோம்
Lightning and Thunder Ministries invites you all to the revival meetings with international evangelist and pipe artist, Brother Paul Sheikh. Experience the powerful word. Witness the powerful messages. God is not a partial God. Hallelujah. Hallelujah. I will say. The book of Deuteronomy. Enjoy the melodious songs. Receive the powerful anointing. Indulge yourselves in the traditional instrumentals. The Lord is using Brother Paul Sheikh to shake the nations in places like Africa, Australia, Bahrain, Brunei, Canada, France, Germany, Indonesia, Kuwait, Malaysia, the Netherlands, New Zealand, Norway, Oman, Qatar, Singapore, Sri Lanka, Switzerland, Thailand, the United Arab of Emirates, the United Kingdom, and the United States of America. Please continue to uphold Brother Paul Sheikh and his ministries in your prayers. God bless you all. எல்லோரும் ஒரு விஷய கரங்களை திட்டி பரிசுத்த தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தத்தக்கதா. எல்லோரும் உற்சாகமாய், எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி, 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 நன்றி. சோ ரபார நாதூர் அபால ரீகாரி, சோ ரபு காரபார நாதூர் அபால ஷீகா ராபார நாதூர் அபால ரீகா ராபா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மகிமை, 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 மகிமை. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மகிமை, 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 மகிமை. நன்றி, 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 நன்றி. பெற்றுக்கொள்ளலாமா, பெற்றுக்கொள்ளலாமா? புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுக்கு புதிய கிருபை கொடுக்கக்கூடிய அபிஷேகம். எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர்? ஆண்டவரே, 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 எனக்கு பத்தாத ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு பத்தாத ஆண்டவரே. புதிய கிருபைகளினால நிரப்புவீராக, புதிய கிருபைகளினால நிரப்புவீராக. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. மகிமையான அபிஷேகம், எனக்குண்டான அழைப்பு, எனக்குண்டான கிருபை, எனக்குண்டான வரங்கள், எனக்குண்டான அபிஷேகம் இன்றைக்கு நீரே ராஜா ரிலீஸ் செய்யும், செய்யும், செய்யும். எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை, எத்தனை பேர், எத்தனை பேர்? ஆண்டவர், எனக்கு இந்த அபிஷேகம் பத்தாத ஆண்டவர, எனக்கு இருக்கிற இந்த கிருபை பத்தாத ஆண்டவர, எனக்கு இருக்கிற இந்த அழைப்பு பத்தாத ராஜா. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவன் நீ, எனக்கு அன்பான ஊழியக்காரனே அழைக்கப்பட்டவள் நீ, எனக்கு அன்பான ஊழியக்காரியே. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படியாக எனக்குண்டான அழைப்புக்குண்டான கிருபை, அழைப்புக்குண்டான மகிமை, அழைப்புக்குண்டான அபிஷேகம், அழைப்புக்குண்டான வல்லமை. ஊழிய காரிய உன் வாய விரிவாக தர, எனக்குண்டான வார்த்தைகள், எனக்குண்டான கிருபைகள், எனக்குண்டான நன்மைகள், எனக்குண்டான அபிஷேகத்தை, எனக்குண்டான நன்மைகள் இன்றைக்கே நானே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எலியாவுக்குண்டான அபிஷேகம், எலியாவுக்குண்டான கிருபை, எலியாவுக்குண்டான வரங்கள், எலியாவுக்குண்டான ஊழியம், எலியாவுக்குண்டான நன்மை, எலியாவுக்குண்டான பரிசுத்தம் இன்றைக்கு நானே, 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 நானே,
நானே நானே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு பத்தாதப்பா இந்த அபிஷேகம் பத்தாத ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிற இந்த பரிசுத்தம் பத்தாத ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிற இந்த நன்மைகள் பத்தாத ஆண்டவரே கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே நிரப்பட்டும் மாப்பா நிரப்பட்டும் மாப்பா நிரப்பட்டும் ஆண்டவரே எல்லாம் எம் தேவனுக்கு லெகுவான காரியம் பலனுள்ளவனாக பலவீனமுள்ளவனாக யாராக இருந்தாலும் சுவாமி என் தேவன் எனக்கு செய்வது எல்லாம் எம் தேவனுக்கு லெகுவான காரியம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே முந்தின கிருபையை காட்டிலும் எனக்கு உண்டான முந்தின மகிமையை காட்டிலும் எனக்கு உண்டான முந்தின பரிசுத்தத்தை காட்டிலும் எனக்கு உண்டான முந்தின அபிஷேகத்தை காட்டிலும் எனக்கு உண்டான முந்தின வரங்களை காட்டிலும் எனக்கு உண்டான பிந்தின திராட்சை ரசத்தினுடைய அபிஷேகம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லாம் எம் தேவனுக்கு லெகுவான காரியம் ஹல்லேலூயா நன்றி சுவாமி நன்றி ராஜா ஒரு அருமையான பாடலுடைய அபிஷேகத்தோடு எல்லாம் எம் தேவனுக்கு லெகுவான காரியம் சிறுதரவலகரே எல்லோரும் 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 ஆண்டவரை நோக்கி பாடத்தக்கதா எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பாடத்தக்கதா எல்லாம் எங்கள் தேவனுக்கு லெகுவான காரியம் ஆமென் ஆமென் லேசான காரியா லேசான காரியா லேசான காரியா உமக்கது லேசான காரியம் எல்லோரும் எழுந்து நின்று எல்லோரும் எழுந்து நின்று யாராயிருந்தாலும் தூதவிகள் செய்வதா எல்லோரும் சேர்ந்து அமேன் 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 மன்னான மனுவுக்கு மன்னாவை அழிப்பது காரியரியா யாராயிருந்தாலும் சாயோ செய்யுனது என் உளிய காரணே வா என் உளிய காரியை வா எனக்கு உண்டான அபிஷேகம் இதோ இன்றைக்கு என் தேவன் உனக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம் எனக்கு உண்டான ஊழிய காரணே எனக்கு உண்டான ஊழிய காரியே இன்று உன் தேவன் இந்த சபைக்கு கொடுக்கக்கூடிய அபிஷேகம் செத்த பிரேதங்களை மறித்த பிரேதங்களை என் தேவன் உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம் கரங்களை தட்டி உயிரற்ற சடலத்தை உயிரை பெற செய்வதும் லெகுவான காரியம் கரங்களை தட்டி சடலத்தை உயிர் பெற செய்வதும்
வாழ்க்கையில் பதுலே எனக்கு உண்டான கிருபை அல்ல எனக்கு உண்டான அபிஷேகம் அல்ல இன்றைக்கு நிறை 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 ராஜ்யமே யாராயிருந்தாலும் சகாயோ செய்யனதில் மகள பயப்படாது மகள இழந்து போன அபிஷேக மகள இழந்து போன கிருபை மகள ஆண்டவா எனக்கு உண்டான அபிஷேகத்தை இழந்துட்டேனே எனக்கு உண்டான கிருபைகளை இழந்துட்டேனே எனக்கு உண்டான பரிசுத்தத்தை இழந்துட்டேனே இழந்து போன உனக்கு உண்டான அபிஷேகம் இழந்து போன உனக்கு உண்டான சீஷத்துவ அபிஷேகம் இழந்து போன உனக்கு உண்டான கிருபை இன்றைக்கு நானே 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 கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இடறி மீனவனை சென்னை மாற்றுவதும் லேசான காரியம் யாராயிருந்தாலும் சயோ செய்யனதில் கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே எல்லாரும் கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி பெற்றுக்கொள்ளுங்க 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 இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிற இந்த அபிஷேகம் பத்தாது ஆண்டவரே பெற்றுக்கள் மகளை பெற்றுக்கள் மகளை எலியாவுக்குண்டான கிருபை எலியாவுக்குண்டான அபிஷேகம் எலியாவுக்குண்டான நன்மை இன்னைக்கு நானே 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது பெற்றுக்கள் மகளை பெற்றுக்கள் மகளை பெற்றுக்கள் மகளை பெற்றுக்கள் மகளை உனக்குண்டான கிருபை உனக்குண்டான அபிஷேகம் உனக்குண்டான வல்லமை இன்னைக்கு நானே 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 இன்றைக்கு 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 உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே உனக்குண்டான கிருபை உனக்குண்டான மகிமை உனக்குண்டான அபிஷேகம் உனக்குண்டான வரங்கள் இன்னைக்கு நானே 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 பெற்றுக்கள் 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 மகளே பெற்றுக்கள் மகளே பெற்றுக்கள் மகளே எந்த இடத்துல நீ இழந்து போனாயோ எந்த இடத்துல உனக்கு உண்டானவர்களை இழந்து போனாயோ எந்த இடத்துல உனக்கு உண்டானவர்களை இழந்து போனாயோ எந்த இடத்துல உனக்கு உண்டான அபிஷேகத்தை உனக்கு உண்டான கிருபைய உனக்கு உண்டான நன்மைகளை உனக்கு உண்டான ரே ரே பே லே கே ரே ரே தே ரே பே லே ஃபயர் அக்னி 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 இந்நாள் வரை நீ அனுபவிக்காத கிருபை இத்தனை நாள் வரை நீ அனுபவிக்காத அபிஷேகம் இத்தனை நாள் நீ அனுபவிக்காத வல்லமை இத்தனை நாள் நீ அனுபவிக்காத புதுமை கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது Thank you Holy Spirit Thank you Holy Spirit கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது Receive Receive Receive
receive. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Nandre. Patrukalinga. Majima. Dura balarana. Dura balari kara. Barana dura balakara. Baba. Pudiye kadavagale na terega pogharan makala. உனக்குண்டான வாழ்க்கைக்குண்டான கதவு, புதிய கதவு இன்னைக்கு நானே திறக்க போகிறேன். உனக்குண்டான கிருபைகளை, உனக்குண்டான நன்மைகளை, உனக்குண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இன்றைக்கு நானே ரிசீவ். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ரிசீவ். எந்த மனுஷனும் பூட்டக்கூடாதபடி, எந்த மனுஷனும் திறக்கக்கூடாதபடி ஒரு புதிய வாசலை நான் உனக்கு திறக்க போகிறேன். இத்தனால நீ பார்க்காத உனக்குண்டான வாசல். The Bible say, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 படியாக, இதோ உன்னிடத்துல இருக்கிற பலன் கொஞ்சம், உனக்குண்டான கிருபை கொஞ்சம், உனக்குண்டான பலன் கொஞ்சம், எனக்குண்டான ஊழியக்காரியே உனக்குண்டான கிருபை கொஞ்சம், உனக்குண்டான விசுவாசம் கொஞ்சம், உனக்குண்டான நன்மை கொஞ்சம். ஆனால் உனக்குண்டான கொஞ்ச பலத்தில் என்னுடைய நாமத்தை மறுதளிக்காமல் வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 படி கேவலம் எனக்குண்டான வார்த்தைகளை நீ கை கொண்டு வருகிறபடினா, எந்த மனுஷனும் போட்டு கூடாதபடி, திருக்க கூடாதபடி ஒரு புதிய வாசல இன்றைக்கு நானே. கர்த்தருடைய வார்த்தை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி சுவாமி. ஊழியத்தின் பாதையில புதிய கதவுகளை திறக்கக்கூடிய அபிஷேகம் எனக்கு அன்பான ஊழிய காரணே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை அனுபவிப்பவர்களா? பாஷைகளை பேசுபவர்கள், பாஷைகளின் பேசத்தக்கதாக, பாஷைகளின் மூலமாக மறைவான ரகசியங்களை என் தேவன் நாம வெளிப்படுத்தக்கூடிய அபிஷேகம் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த கடைசி நாட்களிலே பெந்தகோஸ்த அக்னி, ஆதி நாட்களிலே அப்போஸ்தலர்கள் மத்தியில் இறங்கின அந்த பெந்தகோஸ்த அக்னி, எனக்குண்டான அக்னி, எனக்குண்டான கிருபை, எனக்குண்டான நன்மை, எனக்குண்டான அபிஷேகம் நின்றுக்கே நானே. ரகசிய பாஷையின் மூலமாக கர்த்தர் தமது வியாக்கியானத்தை வெளிப்படுத்தக்கான கிருபை. ஆதி நாட்களிலே மறைக்கப்பட்ட ரகசியம் கிறிஸ்து இயேசுவினால உருவாக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, அது பிதாவாக தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்ட ரகசியம். Right now the power of God, power of the God. Yes, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ரகசிய பாஷைகளை பேசுபவர்கள், ஆண்டவரே ஆதி நாட்களிலே மறைக்கப்பட்ட ரகசியத்தை எங்கள் பிதா எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தினது போல, கிறிஸ்து இயேசுவை கொண்டு உருவாக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, கிறிஸ்து இயேசுவனாக உருவாக்கப்பட்டு அது பிதாவாகிய தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்ட ரகசியம். Power of the God, power of the God. Release, shame. Receive. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. Thank you Holy Spirit. நன்றி நன்றி பேசும், நீர் தொடர்ந்து பேசும் ஆண்டவர். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Yes. Sararadara velaga namashigaradariya. Amen. Amen.
Thank you, Holy Spirit. Yes. Mahale. நீ விரும்புகிறது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தேவன் அல்லவா? விரும்புகிறது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தேவன் அல்லவா? எதை விரும்புகிறாயோ அதை அப்படியே நான் உனக்கு வாய்க்கு செய்கிற தேவன். Thank you, Holy Spirit. பேசிக்கொண்டிருக்கிறதான பாஷைகளுக்கு நீர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற வியாக்கியானத்தின் அபிஷேகத்திற்குண்டான வரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மற்றவர்கள் ஆவியிலே நிதானிக்கத்தக்கதாய் அந்த சகோதரி மாத்திரம் தொடர்ந்து ஆவியிலே நிரம்பி பேசத்தக்கதாய். ஆமென். Thank you, Holy Spirit. ஆமென், 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 ஆமென். Thank you, Holy Spirit. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி. Thank you, Holy Spirit. நன்றி. பேசிக்கொண்டிருக்கிறதான பாஷைகளுக்கு அப்பா சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நீர் எங்கள் மத்தியில வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற வெளிப்பாடுகளின் அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து என் ஜனமே சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் சபையிலே ஒருவர் பாஷைகளை பேசக்கூடுமையானால் பேசக்கூடிய பாஷைகளுக்கு சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய் சபையினுடைய ஜனங்களுடைய விசுவாசத்திற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாய் ஒருவர் பாஷைகளை பேசும் பொழுது மற்றவர்கள் அவைகளை ஆதியிலே ஆவிலே நிதானிக்க கடவர்கள் மட்டுமல்ல பேசுகிற பாஷைகளை பேசுபவர்கள் வியாக்கியானத்தை சொல்லக்கூடிய அந்த கிருபை வரங்கள் இருக்குமேயானால் அந்த ஒரு அபிஷேகம் இருக்குமேயானால் அவர்கள் பேசுகிற பாஷைகளுக்கு வியாக்கியானத்தையோ இல்லை பேசுகிற அந்த பாஷைகளை பேசுபவர்கள் அதற்குண்டான வியாக்கியானத்தை சொல்லாமற் போனேயானால் மற்றவர்கள் பேசுகிற ரகசிய பாஷைகளாக இருந்தாலும் அந்நிய பாஷைகளாக இருந்தாலும் பற்பல பாஷைகளாக இருந்தாலும் பரலோக பாஷைகளாக இருந்தாலும் தேவ தூதர்கள் பேசுகிற பாஷைகளாக இருந்தாலும் எந்த பாஷைகளாக இருந்தாலும் அந்த பாஷைகளுக்கு வியாக்கியானத்தை சொல்லக்கூடிய அந்த கிருபை வரத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளபவர்கள் பேசுகிற அந்த வியாக்கியானத்தை சொல்ல கடவர்கள் என்று கொரிந்து எழுதின அந்த அப்போஸ்தலாகிய பவுல் அனுபவத்திலே உன்னதமான அனுபவத்திலே சொன்னது போல அப்பா இன்றைக்கு எங்கள் மத்தியில இந்த திருச்சபையிலே எங்கள் மத்தியில பேசின ஒரு சகோதரி பேசின அந்த அந்நிய பாஷைகளுக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஒரு பக்தி விருத்தியை உண்டு பண்ணும்படியாக எங்களுக்குள்ளாக ஒரு பக்தியை நீர் உருவாக்கும்படியாக எங்கள் மத்தியில நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அதுவும் சாதாரண வெளிப்பாடு மாத்திரமல்ல வேதத்தின்படியாக வசனத்தின்படியாக இந்த அதிகாரத்தின்படி இந்த வசனத்தின்படி என் சபையே என் சபையே
முதலாவது வருஷம் அதாவது this is first channel for you, this is first level for you, this is first step for you. உனக்குண்டான முதல் நிலை ஜனங்கள் மத்தியிலே, உனக்குண்டான சகோதர சகோதரிகள் மத்தியிலே நீ புசித்தாய். இது this is first level. இது முதலாவது வருஷம், இது முதலாவது அபிஷேகம், இரண்டாவது அபிஷேகம். அதன் மூலமாக தானா வந்ததை மாத்திரம் நீ புசித்தாய், தானாக வந்ததை மாத்திரம் புசித்தாய். அதாவது முதல் நிலை தாண்டி இரண்டாவது நிலை, உன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு அபிஷேகம், ஜனங்கள் மத்தியிலே ஒரு அபிஷேகம். இரண்டாவது நிலை, சகோதரர் மத்தியிலே அபிஷேகத்தை காட்டிலும் உனக்குண்டான ஜனங்கள் மத்தியிலே அபிஷேகத்தை அபிஷேகம். மூன்றாவது நிலை, தேசத்தின் மீது ஒரு அபிஷேகம், உனக்குண்டான ராஜரிக அபிஷேகம். ஏசாயா 37 அதிகாரத்திலே 30 திருவசனத்தின்படி அடையாளமாக இருப்பது இந்த திருவசனமே, தப்பை பெயரானதை சாப்பிட்ட காலங்களை நான் எடுத்து போடுகிறேன், அதன் மூலமாக தானா வந்தத காலங்களையும் நான் எடுத்து போடுகிறேன். எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் பார்க்கத்தக்கதாய், அது அப்படியே நீங்கள் புசிக்கத்தக்கதாய். சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகத்தை அபிஷேகம், this is first level. அதன் பிறகு ஜனங்கள் மத்தியிலே அபிஷேகத்தை அபிஷேகம், this is second level. மூன்றாவது அபிஷேகம், தேசத்தின் மீது அபிஷேகிக்கிற அபிஷேகம். தேவன் தாமே பாஷைகளின் உடலாக கர்த்தர் தாமே வெளிப்படுத்தின இந்த வெளிப்பாடுகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்தலாம். ஆமென் கரங்களை தொடர்ந்து கர்த்தருடைய வாஞ்சைகளுக்காக வாஞ்சியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீர் எஸ்பெஷலி என் தேவனுடைய வசனத்தில் நான் பலப்பட வேண்டுமே, நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேனே, ஹவ் கேன் ஐ டூ, ஒரு இறையமைய போல நீ ஜெபித்துக் கொண்டு வருகிறாய். கர்த்தருடைய வார்த்தையிலே நான் பலப்பட வேண்டுமே, எனக்குண்டான ஊழியத்திலே, எனக்குண்டான கிருபையிலே, எனக்குண்டான வரத்திலே, எனக்குண்டான அபிஷேகத்திலே, எனக்குண்டான நன்மையிலே, எனக்குண்டான கிருபையிலே, ஹவ் கேன் ஐ ஸ்ட்ரெங்தன் என் மகனே. த பைபிள் சே, த புக் ஆஃப் சாம்
147 verses 13 say Sangeetham 147 13 padiyaga ido உன்னுடைய வாசல்களை தாழ்பால்களை நான் பலப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா. உனக்கு உண்டான தாழ்பால்களை, உனக்கு உண்டான கிருபைகளை, உனக்கு உண்டான நன்மைகளை, உனக்கு உண்டான வரங்களை, உனக்கு உண்டான அபிஷேகத்தை, உனக்கு உண்டான ஊழியத்தில, உனக்கு உண்டான கிருபையில இன்றைக்கு நானே ஐ வில் ஸ்டாண்ட் யுவர் பார்ஸ் ஆஃப் கேட். இன்றைக்கு நானே உனக்கு உண்டான தாழ்பால்களை பலப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா. ஏன் எரியாமையை போல, ஒரு எரியாமையை போல நான் சிறுபலை அல்லவா? How can I do? நான் எப்படி செய்ய முடியும் ஆண்டவரே? இந்த கனமான ஊழியத்தை, இந்த கனமான அபிஷேகத்தை, இந்த கனமான காரியத்தை How can I do? ஒரு எரியாமையை போல நீ ஏன் தயங்குகிறாய்? என் மகனே, நீ சிறுபிள்ளை அல்ல, உனக்குள்ளாக இருப்பவர் நான் பெரியவர். The Bible say, the book of Jeremiah chapter 1 verses 5 say, எரேமியா 1:5 இன் படியாக எரேமியாவை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சிறுபிள்ளை அல்ல, நீ சிறுபிள்ளை அல்ல. உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தீர்க்க தரிசியாக வைக்கும்படியாக உன்னுடைய கருவை நான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் கண்டெடுத்த நான் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கலந்தடி ஊராபாரான் அதுராபாலாரி அக்னி 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 பெற்றுகள் 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 ஊராபாலா காராபாரான் அதுராபாலாரி காராபா. அது மாத்திரம் அல்ல இனி உன் வாயை திரிவாக திறக்கும் பொழுது அது சாதாரண வார்த்தை அல்ல, உலர்ந்த எலும்புகளை தட்டி எழுப்புகிற அபிஷேகம். உலர்ந்த சபையே, உலர்ந்து போன விசுவாசியே, உலர்ந்து போன விசுவாசியே, இதோ மரித்து போன சடலங்களை உயிரோடு எழுப்பும்படி தக்கதான கிருபை, செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பத்தக்கதான கிருபை. ஓ ட்ரை போ ட்ரைஸ் அப், உலர்ந்த எலும்புகளை ஒருடைய செய்யும் 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 ஹுராபாலா காராபாரா ஹதுராபாலா டி காராபா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எலும்புகளை நோக்கி, உலர்ந்த எலும்புகளே நீங்கள் உயரடையுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றா, இதோ நீங்கள் உயிரடையும்படிக்கு எனக்கு உண்டான ஆவிய, எனக்கு உண்டான பலனை, எனக்கு உண்டான கிருபைய, எனக்கு உண்டான அபிஷேகத்தை, எனக்கு உண்டான நன்மைகளை, எனக்கு உண்டான வரங்களை, எனக்கு உண்டான இன்றைக்கே நானே உனக்குள் நான் பிரவேசிக்க பண்ணுகிற கர்த்தர். எனவே நீங்கள் உயிரடைவீர்கள். அப்பொழுது சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டன. அப்படியாய் ஊழிய காரணே, இன்றைக்கு உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிற அபிஷேகம், இன்றைக்கு உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிற அந்த வல்லமை, இன்றைக்கு உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிற அந்த மகிமை, இன்றைக்கு உனக்குள்ளாக நான் வைத்திருக்கிற தேவ பலம், செத்த பிரேதங்களை, மரித்து போன சடலங்களை, மரித்து போன எலும்புகளை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நன்றி 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 Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி நன்றி அபிஷேகத்தில் உண்டான தரிசனத்தில் இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிற அபிஷேகத்திற்காக நன்றி. பெற்றுக்கள் வாலிபா, பெற்றுக்கள் வாலிபா, பெற்றுக்கள் வாலிபா, வாலிபர்கள் மத்தியில் உன்னை பயன்படுத்துகிற நாட்களை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இதோ நாட்களை நிறைவேற பண்ண போகிற என்னுடைய வசனத்தை நான் கூறியிருக்கிற நாட்களை நிறைவேற பண்ண போகிற நாட்களை உனக்கு அருகாமையில் நான் வைத்திருக்கிறேன். ரிலீஸ் செய்யோ
Nandri, Nandri, Nandri Swami, the Bible say, the book of Jeremiah, chapter 33, verses 14, 15 say, Jeremiah, Mopati Muntava, the Adigaratele, Padinanga, Padanin, the Vartan Badiaga, Ido, Nan, Suli Riker, Nal Varte, Nerevera Ponapogra, Natale, Unica Arga Milan and Vikra, other Vulaka Pragaraman, Sonna Vartagalam, Allah, Vulakatele, Vulla Bavagal, Sonna Vartagalam, Allah, Vulakatele, Vulla Bavagalum, Sola Natalam, Allah, Vulakate, Wundakana, in a Kundana Varta, in a Kundana Varta. Kirba, in a Kundana, Varti Kundana, Magima, in a Kundana, Varti Kundana, Abishagam, in a Kundana, Varti Kundana, Valamai Sarvatayim in the Valamil, Vartainale Tanki Kundarikara, in the Vartain River upon the Pogra, Natkale Valiba, Unakumunbadahanan, Indrikinan Vikara. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. In Dasanaga, Davi, the Nodia Talayele, or a Kalaye, Molipikas say to the Pole, in Nodia Valiba, Magane, Unakundana Talayele, Unakundana Darishinatale, Unakundana Abishakatale, Unakundana Kiribajele, Unakundana Varapoga, Natkalele, Nan Kodukopoga, Uliatale, or a Puddi Kalayanan Udika Sayapogare. Israelia, Singasanatale, Woodkara Takadana, Tagidi, Davi Tirke, Yella Malpona, the Yele. Adepo, உனக்காக நான் ஒரு சிங்காசனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த சிங்காசனம் உருவாக்கனது மாத்திரம் அல்ல, அந்த சிங்காசனத்தில் உட்காரத்தக்கதான தகுதி உனக்கு இல்லாமற் போகாது. அப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தினுடைய அபிஷேகத்தை வாலிபா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்பதாக வைக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நன்றி, 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 பெற்றுக்கலுங்க, 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 நன்றி, 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 ரிலீஸ், சயம், சயம், சயம். Thank you, Holy Spirit. Amen. 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 Thank you, Holy Spirit. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே பேசுச்சு. பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கிருபை வரங்களை நாடத்தக்கதா சகலமும் உம்முடைய வேத வசனத்தின்படி உங்களிடத்திலே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற வரங்களை தட்டி எழுப்புங்கள், அனல் மூட்டி எழுப்புங்கள் என்று நாங்கள் வேத வாக்கியத்தில் வாசிக்கிறது போல பக்தி விருத்திக்கு ஏதுவாய் சகலமும் நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் அப்பா. எனி கிஃப்ட், எனி ப்ராஃபசி, tongues, tongues interpretation, supernatural miracle, any way, any spirit, any gift through by word of God. எந்த வரங்களாக இருந்தாலும், தீர்க்க தரிசனமோ, வெளிப்பாட்டிற்குண்டான வரமோ, பகுத்தறிகிற வரமோ, ஆவியை போதிக்கிற வரமோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்யக்கூடிய வரமோ, எந்த வரங்களாக இருந்தாலும் வார்த்தைக்குள், அந்த வார்த்தை இல்லாமல் எந்த வரமும் இல்லை. பூர்வ நாட்களிலே பங்கு பங்காக வகை வகையாக உம்முடைய தீர்க்க தரிசிகளின் மூலமாக தீவுள்ளம் பற்றின எங்கள் பிதாவே, இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய மனுஷ குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருவுள்ளம் பற்றினது மாத்திரம் அல்ல, இவரை கொண்டு உலகத்தை அல்ல, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினே. நீர் உலகத்தை உண்டாக்கல, உலகங்களையும் பல ராஜ்யங்களையும் நீர் உருவாக்கினது மாத்திரம் அல்ல, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் உம்முடைய தன்மையின் சொரூபமாய் யார் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனை பிதாவாகிய தன்மையையும் அது மாத்திரம் அல்ல, பிதாவுக்குள் இருக்கிற தன்மை, பிதாவுக்குள் இருக்கிற சொரூபம், பிதாவுக்குள் இருக்கிற அந்த ஒரு மகிமை. சோ இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக மாத்திரம் அல்ல, அவருடைய சர்வத்தையும்
அவருடைய மகிமையான தம்முடைய வார்த்தையினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, உம்முடைய வார்த்தை நிகர் ஒன்றுமில்லை. பூர்வ காலத்திலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக திருவள்ளம் பற்றுகிற எங்கள் பிதாவே, கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருவள்ளம் பற்றினது மாத்திரம் அல்ல, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினால வார்த்தை 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 அந்த வார்த்தையினால தங்கிக் கொண்டிருக்கிற வார்த்தையானவர் சகலத்தையும் வார்த்தையினால நீர் உருவாக்குகிறீர், வார்த்தையினால நீர் படைக்கிறீர், வார்த்தையினாலே எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தீர். ஒரு மேலான உன்னதமான அனுபவத்தை இந்த வார்த்தையின் ஊடலாக மாத்திரமே கிருபைகளையும் வரங்களையும் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் கூட உம்முடைய வார்த்தையில மாத்திரமே. The Bible say, the book of John 6:63 say, யோவான் 6:63 நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையிலே ஆவி மாத்திரம் அல்ல, ஜீவன் மாத்திரம் அல்ல, எனக்குண்டான சகலவற்றையும் இந்த வார்த்தைக்குள்ளாக நான் வைத்திருக்கிற தேவன் அல்லவா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு உண்டான கிருபை, வார்த்தைகளுக்கு உண்டான மகிமை, வார்த்தைகளுக்கு உண்டான அபிஷேகம் இன்றைக்கு நீரே ராஜா. உலர்ந்த எலும்புகளை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தை, செத்து போன பிரேதங்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிற அந்த வார்த்தைக்குண்டான மகிமை, உலர்ந்த எலும்புகளை செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்புகிற அந்த அபிஷேகத்துக்குண்டான வளமை, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில பிட்டு கொடும். உம்முடைய வார்த்தைக்குண்டான மகிமை, வார்த்தைக்குண்டான வல்லமை, வார்த்தைக்குண்டான அபிஷேகம், வார்த்தைக்குண்டான ஜீவன், வார்த்தைக்குண்டான வெளிப்பாடு இன்றைக்கு நீரே ராஜா எங்கள் மத்தியிலே பிட்டுக்கடா. மனுபுத்திரனே, நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உன்னுடைய வயிற்றிலே நிரப்பி உன்னுடைய குடல்களை சுற்றி கொள். இது எனக்குண்டான வார்த்தை அல்ல. The Bible say, the book of Ezekiel chapter 3:3 say, Ezekiel 3:3 படி, மனுபுத்திரனே நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த புத்தக சுருள்களே, இந்த நியாய பிரமாணத்தை, இந்த தர்ம சாஸ்திரத்தை நீ கேட்பது அல்ல, நீ படிப்பது அல்ல, நீ தியானம் செய்வது மாத்திரம் அல்ல, உனக்குண்டான வயிற்றில உனக்குண்டான குடல்களில இதை சுற்றிக்கொள். அப்பொழுது உன்னுடைய நாவுக்கு இனிப்பாகவும் தித்திப்பாகவும் the Bible say, எரேமியாவுக்கு கொடுத்த அந்த அனுபவம் ராஜா. The Bible say, எரேமியா 15:16 ஆண்டவன் மாறே உம்முடைய வார்த்தைகள் என் வயிற்றிலே நிரப்பின பொழுது, உம்முடைய வார்த்தைகள் என் குடல்களிலே சுற்றிக்கொண்ட பொழுது, உம்முடைய வார்த்தைகள் நான் உட்கொண்ட பொழுது என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியாக என் இருதயத்திற்கு சந்தோஷமாக இருக்கிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷமான வார்த்தைகள் எங்களுடைய இனிப்புக்கு, எங்களுடைய வாய்க்கு இனிப்பாய் சர்வத்தையும் அப்பா மறைவான மன்னாவினாலே எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன். The Bible say, வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 The secret of bread, மறைவான மன்னா, அந்த மன்னாவினாலே மறைவுகளை எங்களுக்கு வெளிப்படுத்திச்சு. இயேசு கிறிஸ்துவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டத பிதாவாகிய தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற எபேசியர் 3:11 எங்களுக்கு மறைவுகளை நீர் வெளிப்படுத்திச்சு. சபை விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, அடியானை போல ஊழியர்களுக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக வார்த்தையின் மறைவு, வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிற ரகசியம், வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிற மறைவு எங்கள் மத்தியில் பிற்றுக்கடும். உம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் யோவான் 3:30 உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு நமஸ்கரித்து சாஷ்டாங்கமாக சேவித்து பணிந்து குனிந்து எங்களை தாழ்த்தி ஒரு விசை உம்முடைய பொற்பாதத்தில் இந்த ஜபத்தை சமர்ப்பணம் செய்கிறோம் நல்ல பிதாவே. எல்லோரும் ஒரு விசை ஆண்டவருக்கு கனப்படுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் உற்சாகமாய். ஆமென், 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 ஆமென். ப்ளீஸ் சீட்டு, உட்காரலாம், உட்காரலாம்.
ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலும் கூட ஒரு விஷய இரண்டாவது நாளுடைய காலை சிறப்பு கூட்டத்திலே உங்களோடு இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Actually, this is fasting prayer or ordinary fasting prayer. விசேஷமாக இந்த உபவாச கூட்டத்திலே கண்ட்ரோல் பண்ணுங்க. உபவாசம் கொஞ்சம் ரொம்ப கம்மி பாயிண்ட். விசேஷமாய் உபவாசம் மானிட்டர் பா சே இன்னும் சே சே இன்னும் கொஞ்சம் சே கொஞ்சம் சே அப்படியோ விசேஷமாய் நடக்கக்கூடிய இந்த உபவாச கூட்டத்திலே உபவாசம் தேவன் தாமே எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்று ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்து என் தேவன் தாமே எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உபவாசத்தை நான் அதிக அதிகமாக நான் விரும்பக்கூடியவன், ஆசைப்படக்கூடியவன், உபவாசத்தை நான் வெறித்தனமா அதுக்கு மேல வேர்டே கிடையாது. ஆனா நான் எடுக்கக்கூடிய உபவாசங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அல்ல. பொதுவாக நாங்க ஃபாஸ்டிங் வந்து புதுசா நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதில்லை. ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு உபவாசிக்கக்கூடிய திறவுகோல் ஹவுஸ் ஆஃப் டேவிட் கி. உபவாசத்தை குறித்து நாங்கள் பல வருஷங்களாக தலைமுறை தலைமுறையாக பாரம்பரியம் பாரம்பரியமாக நாங்கள் பார்க்கிறோம். உபவாசம் புதுசாக நான் உங்களுக்கு உபவாசத்தை பற்றி நான் சொல்லக்கூடியது தேவையில்லை. ஆனால் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பொதுவாக தேவைகளுக்காக விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் தேவைகளுக்காக நாங்கள் உபவாசத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளத்தக்கதாகவோ சுத்திகரிப்பாகவோ நமது பாளையத்தை சுத்திகரிப்புக்காக ஆவி ஆத்மா சரீரத்திற்காக குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக தேவைகளுக்காக கிருபை வரங்களுக்காக அபிஷேகத்துக்காக நான் ஃப்ராங்கா சொல்கிறேன், வரங்களை தேடி நான் இதுவரையே போனதில்லை. இன்னைக்கு ஐயாவை வச்சுக்கிட்டு நான் அம்புல சொல்றேன், கிஃப்டை தேடி நான் போனதில்லை, ஆனா வரங்கள் தேடி என்னை வரும்படி உபவாசிக்கக்கூடிய ஒரு கிருபை என் தேவன் எனக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கருத்திருக்க நடிச்சலத்தெல்லாம் இது சற்று ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு இருக்கும், உண்மைதான். சொன்ன மாதிரி உபவாசம் விரதம் இங்கிலீஷில் வாவ் VOW வாவ் விரதம் உபவாசம்.
உபவாசம் என்பது ஏதோ வைத்த பட்டினியை போட்டு உடலை வருத்தி கொண்டு இருப்பது அல்ல. உபவாசம் என்பது உபம் பிளஸ் வாசம் இஸ் ஈக்குவல் டு உபவாசம். உபவாசம் என்பது இருத்தல், வாசம் செய்வது அருகிலே, அருகிலே வாசம் செய்து இருப்பது உபவாசம். யாருக்கு அருகிலே? கர்த்தருக்கு அருகிலே. அந்த கர்த்தர் எங்கே இருக்கிறார்? வார்த்தையில் இருக்கிறார். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனானார். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலே எங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். எனவே இயேசுவுக்கு அருகிலே என்பது, பிதாவுக்கு அருகிலே என்பது, ஆவியானவர் இந்த திரியேக தேவன் இருக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தை. கருங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எனவே இன் மை லைஃப் அனுபவிச்சதை நான் சொல்றேன். நேத்தி சொன்ன மாதிரி 1 யோவான் 1:7 அப்போஸ்தலனாகிய ஜான் சொன்னது போல, ஆதியிலே நான் அனுபவித்ததும், என் கண்ணாலே கண்டதும், என்னுடைய காதுகளினாலே கேட்டதும், என்னுடைய கைகளினாலே தொட்டு பார்த்ததும், இந்த பால் ஷேக் ஊழியக்காரனாகிய நான் இந்த 23 வருஷத்தில் என்னுடைய ஆதி முதல் என்னுடைய ஆவியானவர் எனக்கு என்ன அனுபவிக்க கொடுத்தாரோ, என்னுடைய கண்களிலே எதை பார்க்கும்படி கொடுத்தாரோ, என்னுடைய காதுகளிலே கர்த்தருடைய சத்தத்தை எதை கேட்கும்படியாக கொடுத்தாரோ, என்னுடைய கைகளினாலே என் தேவனுடைய அற்புத அடையாளங்களையும் சூப்பர் நேச்சுரல் பவர் அதிசயத்துக்கு அற்பாற்பட்ட அதிசயங்களை என்னுடைய கைகளினாலே தொட்டு பார்க்கும்படியாக என் தேவன் எனக்கு எதை தொட்டு பார்க்கும்படியாக கொடுத்தாரோ அதைத்தான் நான் இந்த சபைக்கு சொல்லுகிறேன். எனக்குண்டான உபவாச அனுபவம், எதிர்பார்த்து நான் இதுவரையே உபவாசம் போட்டதே கிடையாது. என்னுடைய தேவைகளுக்காக, என்னுடைய ஊழியத்திற்காக, இன்னும் சொல்லப்போனால், வெளிப்படையாக சொல்லப்போனால், என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக இதுவரையிலும், ஏன் கிருபை வரங்களுக்காக இதுவரையும் நான் உபவாசம் போட்டதே கிடையாது. ஆனால் எல்லா கிஃப்டும் இருக்கு, 9 கிஃப்டும் இருக்கு. ஐயாவை வச்சுக்கிட்டு நான் தாழ்த்திக்கிட்டு சொல்லுகிறேன், கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இருக்கு. ஆனால் எந்த கிஃப்ட்டுக்கு நான் உபவாசத்தை போட்டவனும் கிடையாது, என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தவரும் கிடையாது. நான் எடுத்த உபவாசம் எல்லாம், எடுத்து கொண்டிருக்கிற உபவாசங்கள்லாம் இனிமேல் கர்த்தர் எனக்கு அந்த பாக்கியம் கொடுப்பாரே. ஆனால் எனக்கு கொடுக்க போகிற உபவாசம் எல்லாம் ஒரே ஒரு ராயல் கிஃப்ட், மோஸ்ட் ஹைஃபை ராயல் கிஃப்ட். கர்த்தருடைய வார்த்தைக்காகத்தான் நான் உபவாசம் போடுகிறதெல்லாம் என்னுடைய உபவாசம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென், 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 ஆமென். இது வார்த்தைக்காக நான் எடுக்கக்கூடிய உபவாசம். என்ன பிரதர் வித்தியாசமா இருக்க, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சாக்கியம். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய வர எனக்கு பர்சனலா எனக்கு உபவாசம் எடுக்க தெரியாது. இதுவரையும் நான் எடுத்ததே கிடையாது. வார்த்தைக்காக தான். இந்த வார்த்தைக்காக, எதுக்காக? வார்த்தை படிக்கிறதுக்காக இல்ல, வார்த்தையை கேட்கறதுக்காக இல்ல, வார்த்தையை கை கொள்வதற்கு மாத்திரமல்ல, வார்த்தைகளை அபியாசம் பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு மாத்திரமல்ல, வார்த்தைகளை உட்கொண்டு வார்த்தையினாலே கற்பந்தரிக்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவத்திற்காக. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென், 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 ஆமென். இது ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டிங், இது ஒரு வகையான விரதம், நசிரேய விரதம் கூட என்று வைத்துக் கொள்ளலாம். என்ன விரதம் என்றால் என்னன்னா, விரதம் என்பது தவிர்த்தல், அவாய்ட் செய்தல், குறைத்து கொள்ளுதல், உலகத்திலிருந்து வேறு பிரித்தல். இப்போ தீர்க்க தரிசியாக இருக்குமையானால் ரெண்டு வகையான தீர்க்க தரிசி. ஒன்று வந்து அப்பப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இதே போல சபையில் பாஷைகள் ஊடலாக பேசக்கூடிய ஒன் ஆஃப் தி இஸ் நாட் ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட். அவர்கள் ப்ரொஃபஷனால தீர்க்கதரிசி அல்ல, அப்பப்ப
பரிசுத்த தீர்க்க தரிசன ஆவி இறங்கக்கூடிய தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்திற்கும் தீர்க்க தரிசிக்கும் என்ன வித்தியாசம் என்ன? தீர்க்க தரிசி உலகத்திலிருந்து வேறு பிடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உலகத்துக்கு அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் எப்பொழுதும் தேவனோடு பிணைந்திருப்பான். த பைபிள் சே, த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 33 verses 11 சே, யாத்ராகம 33:11 நூனின் குமாரனாகிய ஜோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அவன் உலகத்தில் இருக்கிற மனுஷன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளோடு ஆசரிப்பு கூடாரத்தில், நுழைவு வாசல் அல்ல, பரிசுத்த ஸ்தலம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் சேரபீன்கள் மத்தியில் எழுந்திருக்கிற கர்த்தருடைய சி. ரெண்டு விதமான ஒரு அனுபவங்க. நாங்கள் கர்த்தரிடத்தில் போகிறது ஒரு அனுபவம், கர்த்தரே நம்மை தேடி வருகிற ஒரு அனுபவம், உன்னதமான அனுபவம். ஆமே ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இதுதான் 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 சி. இந்த வாசல் என்ட்ரன்ஸு, பல லட்சம் பேர் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறவங்க, அது கோடிக்கணக்கான பேர், அதிலெல்லாம் கணக்கில் செல்லாது. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், இந்த இடத்துல உபவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகள் கொண்டு அவருடைய சேரபணிகளினாலே கேரபணிகளினாலே அவருக்குண்டான நன்மைகளை, அவருக்குண்டான கிருபைகளை, அவருக்குண்டான அபிஷேகத்தை, அவருக்குண்டான வரங்களோடு, அவருக்குண்டான பரிசுத்தோடு பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் கர்த்தரிடத்திலே போவது ஒரு அனுபவம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்கள் கர்த்தரிடத்தில் போகிறதில்லை. நாங்கள் வந்து சும்மா இருந்தால் போதும், கர்த்தரே எங்களிடத்தில் இறங்கி வருகிற ஒரு உன்னதமான அனுபவம். இது உபவாசத்திற்குண்டானிய நசரேய விரதம். நசரேய விரதம்னா அநேக டைப் ஆஃப் நசரேய விரதம். நாங்கள் உபவாசிக்கக்கூடிய ஒரு விரதம், கர்த்தரே எங்களுக்கு விரதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். நாங்கள் பொருத்தனை செய்து கொள்ளுகிற ஒரு விரதம், ஒரு ஃபாஸ்டிங். அது தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்டுன்னு சொல்ல முடியாது, அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நாங்கள் பொருத்தனை செய்யக்கூடிய விரதம், சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாயார் அன்னால் பொருத்தனை செய்கிறார். அந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரித்தார். தப்புன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு வகை விரதத்திற்குண்டான ஃபாஸ்டு. கர்த்தரே பொருத்தனை செய்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங், ஒரு விரதம். பழைய ஏற்பாட்டில் சிம்சோன், கர்த்தரே அந்த சிம்சோனுக்கு உடன்படிக்கை செய்து பொருத்தனை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். அதே போல் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஞானஸ்தானகனுக்கு தாயின் கற்பத்தில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த விரதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். எனவே தான் நீதிமொழிகள் 31 நாங்கள் பார்க்கும் பொழுது, என் மகனே, அத்தோட சொல்லலை, என் பொருத்தனையின் மகனே என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 31 ஐ திங்க் சோ வெர்சஸ் 2. என் மகனே, ஆஹா, என் கற்பத்தின் குமாரனே, ஆஹா, என் பொருத்தனைகளின் புத்திரனே. போதும். என் மகனே, என் கற்பத்தின் புத்திரனே, கற்பத்தின் குமாரனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்த யார் பொருத்தனை செய்கிறாரு? கடவுளே செய்கிறாருங்க, ஆண்டவரே பொருத்தி. ஆனால் அது வந்து அது எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியும், பிகாஸ் ஆஃப் காலி. அது அழைப்பு நிமித்தமாக, அழைப்பு நிமித்தமாக குறித்தானவைகள். எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் பாக்கியம் செய்தவன் தான் என்று என்னாலே சொல்ல முடியும். எங்களுடைய பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்து சபையைச் சேர்ந்தவர், ஐ திங்க் ஈரோடு என்று நினைக்கிறேன், அவர் நிறைய இந்த வீடியோ ப்ரோக்ராம் எல்லாம் போடுறார் ஐயா. நல்ல பேர் நம்மளுடைய ஆர்கனைசேஷன்லாம். அவர் ஒரு பாஸ்டராக இருக்கிறார்.
அந்த நாட்களில் இந்த நசரேய விரதத்தை குறித்து யூடியூப்ல நான் பார்த்தேன். மிக அருமையாக வியாக்கியானத்தை சொல்லியிருந்தார். ஐ திங்க் நான் உங்களுக்கு ஈவினிங் டெலிஃபோன் நம்பருக்கு நான் பிறகு சொல்லுகிறேன். ஃபண்டாஸ்டிக். அவருடைய யூடியூப் ப்ரோக்ராம் ரியலி வெரி பிளஸ். அந்த நசரேய விரதத்தை குறித்து என்ன, அந்த விரதத்திற்குண்டான வியாக்கியானம் என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நம்ம எதிர்பார்த்து உபவாசிக்கிறது விரதம். ஒன்று, ஒன்றுமே எதிர்பார்க்காம கடவுளுக்காக விரதம் இருக்கிறது. ரெண்டு, கரங்களை தட்டி கருத்திற்கு நன்றி செலுத்தலாம். ஆமென், 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 ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து இந்நாள் வரையும் நான் உபவாசம் எடுத்ததே கிடையாது. நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை என்னுடைய வயிற்றில் கற்பந்தரிக்கப்பட்டோம். கற்பந்த கன்சீவ் ஆகணும். ஹைலி ஸ்டாண்டர்ட், ரிச்சிலி ராயல் ஸ்டாண்டர்ட். எனக்குண்டான வயிற்றில் கர்த்தருடைய வார்த்தை பிறக்க வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும், கற்பந்தரிக்கப்பட வேண்டும். வார்த்தை எனக்குள்ளாக கற்பந்தரிக்கப்படுறார்னா யாருங்க கற்புக்கு தர்றப்படுறா? ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கற்பந்தரிக்கப்படுகிறார். ஏன்னா அந்த வார்த்தை தான் ஆண்டவர், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலே எங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி செலுத்தலாம். எனவே இதை கூட சான்ஸ்கிரிட்டில் அந்த நமது ஈரோட்டில் இருக்கிற அந்த யூடியூப் சேனலில் வெளியிடுகிற அவர் தான் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த நசரேய விரதத்தை பிப்ளிக்கில் கம்பேர் பண்ணி சமஸ்கிருதத்தில் சான்ஸ்கிரிட்டில் எப்படி சொல்லுங்கன்னா சாகம் நிஷ்கா. சாகம் என்பது எதிர்பார்த்து விரதம் இருப்பது. நிஷ்காம் என்பது ஒன்றுமே எதிர்பார்க்காம அந்த பிரஜாபதிக்காக நாங்கள் விரதம் இருப்பது. அதைத்தான் இந்த நசரேய விரதத்தில் உபவாசம். உபவாசம் என்பது ஏதோ வயிற்ற பட்டினியாக போட்டு அப்படி அல்ல. உபவாசம் என்பது உபம் பிளஸ் வாசம் இஸ் ஈக்குவல் டு உபவாசம். கர்த்தருக்கு அருகில் நம்ம இருப்பது. கர்த்தருக்கு அருகிலன்னா வார்த்தைக்கு அருகிலே நாங்கள் இருப்பது. இந்த வார்த்தைக்காக நான் உபவாசம் போட 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 இதில் நான் பெற்றுக்கொண்ட நன்மை என்னன்னா, பூர்வ காலத்து மறை பொருட்களையும் தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 படியாக மறைவான மன்னாவை நான் உட்கொள்கிற பொழுது, மறைவான மன்னாவினாலே நான் கற்பந்தரிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவனால் சிருஷ்டிக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டதை என் தேவன் எனக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கருத்திற்கு நன்றி செலுத்தலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென், 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 ஆமென். எனவே ஒரு அருமையான பாடலையும் கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உற்சாகமாக நாங்கள் கனப்படுத்தலாம். கும்பிடுகிறேன், 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 குரு வேசு நாதருடைய பாதத்தை தொட்டு நான் கும்பிடுகிறேன் என்ற ஒரு அருமையான பாடலையும் கூட நாங்கள் பாடி குரு வேசு நாதர் பாதம் Thank you.
அபிஷேகத்தில் அப்படியே மூழ்கி போயிட்டீங்க. என்ன இதெல்லாம் ட்ரெய்லர் தான், இன்னும் மெயின் பிக்சர் இன்னும் வரல. நாதஸ்வரம் நேற்று ஐயா வரும்போதெல்லாம் மேடை கிடலாம் எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க, நான் தான் இல்லையா. கொஞ்சம் வசனத்தில் கொஞ்சம் அபிஷேகத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பாக நாதஸ்வரம் வரும். சி உபவாசம், கர்த்தருக்கென்று உபவாசிக்க கூடிய அபிஷேகத்தலை அழைக்கப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிருபை என்ன? நேற்றைய தினத்திலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா நேற்றைய தினத்திலே வராத பிள்ளைகளுக்காக ஜஸ்ட் இன்ட்ரோ. த பைபிள் சே, ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 3:9 சே, ஒன்று பேதுரு 3:9 திருவாக்கியத்தின்படி, நீங்களோ நாங்களோ நீயோ நானோ ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ எனிவே எனிவேர் எனி பிளேஸ் த பைபிள் சே, நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக தேவனுடைய பிரதிஷ்டைக்காக இன்றைக்கு நாங்களும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த அழைப்பு பக்தி உள்ளவர்களுக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பின் அழைப்பு என்று சொல்லி, நேற்றைய தினத்தில் எனக்குண்டான ரட்சிப்பு என்னுடைய மனைவியார் மூலமாக, அது மாத்திரமல்ல எனக்குண்டான பட்டணத்தில் ஜேக்கப் என்கிற சகோதரனுக்கு, அந்த ஜேக்கப் என்கிற சகோதரனுக்கு அந்த பட்டணத்தில் தேவன் தாமே கொடுத்த அழைப்பு, சுவிசேஷ அழைப்பு. அந்த பட்டணத்தில் ஆண்டவன்மாரே இந்த பட்டணத்திற்காக நான் ஜெபிக்கிறேனே, இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் இயேசு வாங்கிய உண்மை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று அந்த பட்டணத்தில் ஜெபித்த ஜபம், அந்த ஜேக்கப் என்கிற சகோதரன் ஜெபி
பிடித்த ஜெபம் நாதசுர வித்துவானாக இருந்த எனக்கு ரட்சிப்பின் அழைப்பை என் தேவன் தாமே எனக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இது ஒரு நாதசுர இசை என்கிற ஒரு பக்தி கொண்டான வாழ்க்கையிலே ஜீவித்து கொண்டிருந்த எனக்குண்டான வாழ்க்கையிலே கொடுத்த ரட்சிப்பின் அழைப்பு. இந்த ரட்சிப்பின் அழைப்பு, அந்த அழைப்பில் கர்த்தர் எங்களுக்கு எல்லாச்சு கொடுக்கக்கூடிய தேவன், ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் தாமே கொடுக்கக்கூடிய இன்னொரு அழைப்பு என்ன? திருவுகோ. தி ஹவுஸ் ஆஃப் டேவிட் கீ. த பைபிள் சே, த புக் ஆஃப் ஏசாயா சாப்டர் 22:22 சே, ஏசாயா 22 அதிகாரத்தில் 22 வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்குண்டான ஊழியக்காரனே, எனக்குண்டான ஊழியக்காரையே, எனக்குண்டான சபையே, எனக்குண்டான விசுவாசியே, எனக்குண்டான நன்மையே, எனக்குண்டான கிருபையே, இன்றைக்கு அழைக்கப்பட்டவன் நீ, அழைக்கப்பட்டவன் நீ, அழைக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல, அது விசுவாசிகளாக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், ஊழியக்காரியாக இருந்தாலும், வெறும் ரட்சிப்பு அழைப்பு மாத்திரம் அல்ல, அந்த அழைப்பில் கர்த்தர் ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கிறார். உனக்கு உண்டான அழைப்பில் ஒரு விரிவாக்கம், உனக்கு உண்டான கிருபையில், உனக்கு உண்டான அழைப்பில், உனக்கு உண்டான அபிஷேகத்தில், உனக்கு உண்டான வரத்தில், உனக்கு உண்டான ஊழியத்தில், உனக்கு உண்டான தரிசனத்தில், உனக்கு உண்டான சபையில் ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கிறார். This is not my word, my Bible say. The book of Exodus chapter 34:24 say, யாத்ராகமம் 34 அதிகாரத்திலே 24 வசனத்தை பார்க்கும் பொழுது, மோசையை பார்த்து சொல்லுகிற தேவன், என் தாசனாக மோசேவே, உனக்கு உண்டான எல்லைகளை நான் விரிவாக்க செய்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் எங்களுக்கு உண்டான தரிசனத்தை விரிவாக்கவும் செய்கிறார். எங்களுக்கு உண்டான ஆவியில, எங்களுக்கு உண்டான ஆத்மாவில, எங்களுக்கு உண்டான தரிசனத்தில், எங்களுக்கு உண்டான கிருபையில, எங்களுக்கு உண்டான ஊழியத்தில், எங்களுக்கு உண்டான வரத்தில் ஆண்டவர் தாமே என்லார்ஜ், ஆண்டவர் தாமே ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் செய்வார். செய்வார் அல்ல, செய்யணும், செய்யணும் என்று இல்ல, செஞ்சே ஆகணும். காரணம், இந்த அழைப்பு மனுஷர்களாலே வந்த அழைப்பு இல்ல, பிதாவினாலே வந்த அழைப்பு. That's why ஒரு நாதசுர வித்துவானாக வாழ்ந்து கொண்டிருந்த அழைக்கப்பட்டவன் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கல. I am not Christian background. Especially, I am not traditional Christian background. Basically, Muslim. Born Muslim, but part of Hinduism. Now, born again, Christianity. காரணம், என் தேவன் எனக்கு வைத்திருந்த லட்சிப்பினுடைய அழைப்பில் மாத்திரமல்ல, எனக்கு உண்டான அழைப்பில் கர்த்தர் விரிவாக்கத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். இதே அழைப்பினுடைய விரிவாக்கம் கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பார். இன்றைக்கு சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவங்க நீங்க, நாங்க. வெரி ஃபர்ஸ்ட் காலிங், முதல் அழைப்பு, அழைப்பு எங்களுக்கு முதல் அழைப்பு. முதலாவதாக எங்களை அழைக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் ஜேக்கப் என்கிற என்னுடைய நண்பர். ஸ்ரீரங்கத்தில் எல்லா தெருக்களுக்காக ஜெபித்த பொழுது எங்க தெருவில் ஜெபிக்க முடியாத தடை. காரணம், எங்களுடைய குடும்பத்திலிருந்து நாதஸ்வர சங்கீத தடை. எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஜபிச்சார் ஆண்டவன் மாறே, இந்த நாதஸ்வர வித்வானுடைய குடும்பத்தில் யாரை பிடிப்பீரோ, ஐ எம் நாட் ஷூர், இந்த நாதஸ்வர சங்கீத குடும்பம் சுவிசேஷ குடும்பமாக மாற்றோ. ஜபித்த ஜபம், கர்த்தர் என்ன அழைத்தார், இதைத்தான் எனக்கு தேவன் வைத்த முதல் அழைப்பு. I am not sure. My Bible say. The book of Genesis chapter 2:15 say. ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் 15 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தோட்டத்திற்கு அழைக்கிறார். ஊழியக்காரனே, தோட்டம் ஆகிய எனக்குண்டான கிருபையில், எனக்குண்டான சபையில், எனக்குண்டான ஊழியத்தில், எனக்குண்டான வரத்தில், எனக்குண்டான அபிஷேகத்தில், எனக்குண்டான தரிசனத்தில், this is calling number 1. ஊழியக்காரியே, மகனே, எங்கே உனக்கு உண்டான தரிசனம், எங்கே உனக்கு உண்டான பரிசுத்தம், எங்கே உனக்கு உண்டான கிருபை, எங்கே உனக்கு உண்டான நன்மை, எங்கே உனக்கு உண்டான வரங்கள், எங்கே உனக்கு உண்டான பரிசுத்தம், எங்கே? நம்பர் 1,
மனுஷனை ஏதன் தோட்டத்திற்கு தோட்டமாக சபைக்கு தோட்டமாக வார்த்தைக்கு தோட்டமாக கிருபைக்கு தோட்டமாக நன்மைகளுக்கு தோட்டமாக அபிஷேகத்திற்கு ரைட் நவ எனக்குண்டான தேவ ஜனமே அண்ணன் அனுபவிச்சு சொல்றேன், உண்மையாய் சொல்றேன், நடந்ததே சொல்றேன், பார்த்ததே சொல்றேன், கேட்டதே சொல்றேன், என் கண்ணால கண்டதே சொல்றேன், என் கையினால தொட்டு பார்த்ததே சொல்றேன். எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் ஊழியக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் தோட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் கிருபைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் அபிஷேகத்திற்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் வரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அழைப்பு வருகிற பொழுது சம்பந்தம் இல்லாதவனை சம்பந்தம் இல்லாதவனை சம்பந்தம் இல்லாதவர்களை கர்த்தருடைய வார்த்தையின் அழைப்பு எங்களையும் உங்களையும் சம்பந்தப்படுத்தார். தங்கச்சி நம்பர் ஒன் அழைப்பு, இந்த அழைப்பு கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலே காலை அழைக்கிறார். எங்கிருந்து அழைக்கிறார்? வேதம் சொல்கிறது சங்கீதம் 42 படு பயங்கரமான குழியில் இருந்து உளையான சேற்றில் இருந்து கர்த்தர் எங்களை அழைக்கிறார். எதற்காக? அவருடைய அழைப்பில் நாங்கள் இன்னும் 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 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. படு பயங்கரமான எகிப்தில் இருந்து பாவத்திலிருந்து சேற்றிலிருந்து உளையான குழியில் இருந்து எங்களை அழைக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல எங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். ஆமென். என் வேதம் சொல்கிறது சங்கீதம் 103:12 வாசித்து பார்க்கும் பொழுது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் உள்ளதோ அவ்வளவு தூரமா எனக்குண்டான பாவங்களை எனக்குண்டான அக்கிரமங்களை எங்களுக்குண்டான அநீதிகளை அவர் தாமே எடுத்து போடுகிறார். அது மாத்திரம் அல்ல, என் வேதம் சொல்கிறது ஏசாயா 38:17 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தாமே தமது பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னார். யார் முதுகுக்கு பின்னார்? இயேசுவுக்கு முதுகுக்கு பின்னார் அவர் தாமே தூக்கி போடுகிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. அது மாத்திரமல்ல என் வேதம் சொல்கிறது இதோ எரேமியா 50:20 வாசித்து பார்க்கும் பொழுது மற்றும் மீகா 2:7-19 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் தாமே நம்முடைய பாவங்களை நினையாமல் இருக்கிறார். எங்களுக்குண்டான அக்கிரமங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போடுகிற கர்த்தர். காரணம் அந்த காரணத்தினின்றி ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அழைத்து வருகிற எங்கள் பிதாவினுடைய நன்மைகளை சொல்லும்படியாக அவருக்கு சொந்த ஜனமாக அவருக்கு பரிசுத்த ஜாதியாக மாத்திரம் அல்ல அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கும்படி தேவன் தாமே எங்களுக்கு கொடுக்கிற முதல் அழைப்பு. அழைப்பதே எங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு. கரங்களை தட்டி கருத்திற்கு நன்றி செலுத்தலாம். ஆமே நாமே 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 நாமே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திற்கு அழைக்கிறார். ரட்சிப்பினுடைய தோட்டம், ரட்சிப்பிற்குண்டான சபை, அவருடைய சரீரமாகிய சபை, கர்த்தருடைய வார்த்தைக்குண்டான தோட்டம், கிருபைகளுக்குண்டான தோட்டம். எனவே the Bible say, the book of Song of Solomon chapter 4:12 say, உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறது போல எனக்குண்டான சகோதரியே, எனக்குண்டான உத்தமையே, எனக்குண்டான பிரியமானவளே, எனக்குண்டான புறாவே அல்ல, எனக்குண்டான மனவாட்டியே என்று சொல்கிறார். ஏன்னா அந்த அழைப்பில் he will be enlarged. அவர் முதலாவதாக எங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பு சகோதரி. எடுத்த உடனே நாங்கள் க்ளோஸ் ஆக முடியாது. எடுத்த உடனே எந்த ஒரு சிநேகிதருடையோ சிநேகிதருடையோ க்ளோஸ் ஆக முடியாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவோம். ஆண்டவர் எங்களை அழைக்கப்பட்ட பிறகு உடனே மனவாட்டி ஆக மாட்டார். கொஞ்சம் பார்ப்பார் பரிசுத்தத்தில் எப்படி இருக்கிறோம், உண்மையில் எப்படி இருக்கிறோம், கிருபையில் எப்படி இருக்கிறோம், வரங்களில் எப்படி இருக்கிறோம், ஊழியத்தில் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கும்படியாக ஆண்டவர் தாமே எங்களுக்கு வச்சிருக்கிற முதல் லெவல் சகோதரி. சகோதரிக்கு பிறகு எங்களுடைய காரியங்களை பார்த்த பிறகு அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அரவணைச்சுகிறார் பிரியமானவளே, அதன் பிறகு உத்தமியே, அதன் பிறகு புறாவே, கடைசியில் தான் அவரோடு இணைத்து கொள்ளுகிற எங்களுக்குண்டான ஒரே ஒரு புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஒரே ஒரு புருஷனுக்கு நாங்கள் பரிசுத்த கன்னியாக இருக்கும்படியாக நாங்கள் நியமிக்கப்பட்டது போல மற்ற ஜனங்களையும் நியமிக்கப்படுகிற ஒரு ஓட்டத்தை ஓடுபவர்களாக அழைக்கப்படுகிற அழைப்பு. கரங்களை தட்டி கருத்திற்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அழைப்பு
ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான அழைப்பு. இது தேவன் தாமே அடியானுக்கும் கொடுத்த வெரி ஃபர்ஸ்ட் காலே அழைப்பு தான். அந்த அழைப்பை கொடுத்த பிறகு அந்த அழைப்பில் ஒரு என்லார்ஜ், அந்த அழைப்பில் ஒரு எல்லைகளை விரிவாக்கக்கூடிய ஒரு அழைப்பு, ஊழியத்தில் ஒரு எல்லை விரை, எங்களுக்குண்டான ஆத்மாவிலே, எங்களுக்குண்டான சரீரத்திலே, எங்களுக்குண்டான கிருபையிலே, ஞானத்தின் ஆவியிலே, விவேகத்தின் ஆவியிலே, ஞானத்தை போதிக்கிற ஆவியிலே, கிருபை வரங்கள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கிருபையிலே, வரத்திலே, அபிஷேகத்திலே, எல்லாவற்றிலும் ஒரு என்லார்ஜ். எனவே சொன்னது போல் யாத்திராகம 34:24 எங்களுக்குண்டான எல்லைகளை அவர் விசாலமாக்குகிறார். அந்த விசாலத்தை அவர் 54:3-4 வாசித்து பார்க்கும் பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகத்தக்கதான ஒரு விசாலத்தை தேவன் தாமே அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போஸ்தலிய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது பவுலுக்கு அழைத்த முதல் அழைப்பு ரட்சிப்புக்குண்டான அழைப்பு. சவுலாக இருந்து கொண்டவன் சபைகளை ஜனங்களை துன்பப்படுத்தி சபைகளை அடித்து நொறுக்கப்பவனா, ஓ சவுலே, பவுலுக்கு போல இந்த பால் ஷே சின்ன காசுடைய வாழ்க்கையில என் தேவன் எனக்கு கொடுத்த முதல் மனுஷனை தோட்டத்திற்கு அழைத்து வந்து தோட்டத்தில் அப்படியே வைக்கல. அந்த வசனத்தை நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து அழைச்ச பிறகு அதை பண்படுத்தவும் செய்கிறார். அந்த தோட்டத்தை நாங்கள் சரி பண்ணுகிற பொழுது, அந்த தோட்டத்தை நாங்கள் சரி செய்கிற பொழுது, பண்படுத்துகிற பொழுது, எங்களுக்குண்டான அழைப்பிலே தோட்டத்திற்கு பிரயோஜனப்படுத்தும்படியா, ஊழியத்திற்கு பிரயோஜனப்படுத்தும்படியா, கிருபை வரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படியா அவர் எங்களை பண்படுத்துகிறார். எப்படி பண்படுத்துகிறாரா? கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர் எங்களை பண்படுத்துகிறார். வசனத்தை கொண்டு நாங்கள் பண்படுத்த நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை, ரட்சிப்பை, ஊழியத்தை, தரிசனத்தை, கிருபை வரங்களில் கடைசியில் பண்படுத்தி காப்பாற்றவும் செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த அழைப்பை நாங்கள் எப்படி விரிவாக்க பண்ணக்கூடும்? திறவுகோ, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோ. என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதை ப்ராக்டிக்கலாக நான் என்ன பண்ணேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
எதை பார்த்தேனோ, எதை செஞ்சேனோ, எதை நான் கண்டேனோ, எதை கேட்டேனோ, எதை தொட்டேனோ, அதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஒழுங்கா உபவாசம் போட்டேன் வசனத்துக்காக. வேற ஒன்றும் எதிர்பார்த்தில்லை. நான் அமெரிக்காவுக்கு போனோம், லண்டனுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். அதே மாதிரி கிஃப்டை தேடி நான் போல, நான் தேடி போன ஒரே ஒரு கிஃப்ட் கர்த்தருடைய வேர்டு. இது நமக்குள்ள வந்துச்சுன்னா உலகமே நம்ம பாக்கெட்டுக்குள்ள வந்துடும். ஐயா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இது வந்துச்சுன்னா உலகமே நமக்குள்ள வந்துடும். ஏன்னா அண்ட சராசரி உலகத்தையே தாங்கி கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு அழைக்கப்பட்ட எங்களுக்கு ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதா. Thank you.
அது மாத்திரமல்ல உங்களுடைய கோஆர்டினேஷன் சம்பந்தமாய், உங்களுடைய ஃபுட் அகாமடேஷன் சம்பந்தமாய், அதே போல நீங்கள் தங்கக்கூடிய இந்த ஹோட்டல் அகாமடேஷன் சம்பந்தமாய் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்கு செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த கோஆர்டினேட்டரை பார்த்து சொன்னேன், பிரதர் ரொம்ப சந்தோஷம், எல்லா வசதிகளும் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம், ஆனால் இந்த ஹோட்டல் அகாமடேஷன் விஷயம் மாத்திரம் எனக்கு வேண்டாம் பிரதர், நான் வீட்டிலையே நான் தங்கி கொள்ளுகிறேன், ஆனால் வீட்டில் தங்கி கொண்டால் எனக்கு ஹோம் ஃபெசிலிட்டியாக இருக்கும், ஜெபத்துக்கு நம்ம ஹோம் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் என்று சொன்னேன். இல்லை பிரதர், நீங்கள் தாராளமாக தங்குங்க என்று சொன்னார். அதன் பிறகு நான் சொன்னேன், இல்லை பிரதர், சாப்பிட்ற சாப்பாடு சர்ச்சு என்று சொல்லி ஒரு தெலுங்கு பெரிய காங்கிரிகேஷன், லிவிங்ஸ்டன் காடி என்று சொல்லி ஒரு பெரிய காங்கிரிகேஷன், அந்த கல்ஃபிலேயே இந்த லிவிங்ஸ்டன் காடி ஐயா திருச்சபை தான் பெரிய திருச்சபை. இந்த திருச்சபையில் ஏசப்பாவுக்கு பயப்பட மாட்டாங்க, அந்த பாச ஐயாவுக்கு தான் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு வித்தியாசமான திருச்சபை. அன்றைக்கு அந்த திருச்சபையில் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தின பிறகு தமிழ் ஜனங்களும் தெலுங்கு ஜனங்களும் நான் தங்கி இருந்த அந்த 102 நம்பர் ரூமுக்கு வந்து என்னிடத்தில் பேசுவதும் ஜெபித்து கொள்வதும் ஒரு வித்தியாசமான கிருபை வரங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரும்பொழுது கர்த்தரிடத்திலே வந்து ஜெபித்து கொண்டு போவார்கள். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே போல தான் அன்னைக்கு குவைத்தில் நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து ஜனங்கள் பேசுவதும் ஜெபித்து போவதும் இருக்கும் பொழுது அன்றைய தினத்தில் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் யாருடைய ஹோட்டல் என்றால் அந்த கொய்த்து ஷேக்குடைய ஹோட்டல். அந்த ஷேக் என்ன பண்ணார், ஒரு தடவை ஹோட்டலுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவதற்காக ரிசப்ஷனுக்கு வந்தார். அந்த கோட்டு சூட்டு போட்டிருக்கிற மனுஷன் தான் அந்த மேனேஜர். அந்த மேனேஜர் நம்மை போல ஒரு கிறிஸ்துவர், ஆனால் அந்த ஹோட்டலில் 30 வருஷமாக தன்னுடைய எஜமான் ஷேக்குக்காக உண்மையாக வேலை செய்கிற, 30 வருஷமாக உண்மையாக வேலை செய்கிற. ஆண்டவரே, 30 வருஷமாக எனக்கு இந்த தேசத்தில் இருக்கும்படி என் எஜமான் விசா கொடுத்து இந்த ஹோட்டலில் நான் உண்மையாக வேலை செய்கிறேனே, எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பினுடைய அழைப்பு என் எஜமானுக்கு என்னால் சொல்ல முடியலையே. ஏன்னா ஷேக்குக்கெல்லாம் ஐயாவுக்கு தெரியும், யாருக்காவது ஷேக்குக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொன்னோனாக்கா கழுத்தை அப்படியே வெட்டிடுவான், சீவிடுவான். எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் அழைப்பை இந்த ஷேக்குக்கு சொல்ல முடியலையே. ஏன்னா நமக்குண்டான ஆதாங்கம் எங்கடா சாக்கு கிடைக்கும், எங்கடா சந்து கிடைக்கும், சமயம் வாய்ச்சாலும் சமயம் வாய்க்க விட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லணும், இதுதான் எங்களுடைய பாரம். ஆனால் இந்த மேனேஜருடைய பாரம் எஜமானுக்கு சொன்னால் என்ன ஆகும், கழுத்தை வெட்டிடுவாங்க. இதுக்காக 30 வருஷமாக இந்த ஷேக்குடைய ரட்சிப்பினுடைய அழைப்புக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். நான் போய் அந்த ஹோட்டலில் தங்க, அந்த ஹோட்டலில் என்ன பார்க்கறதுக்காக ஜனங்க வர்றதும் போகிறதும் வர்றதும் போகிறதும் இருக்க, அன்னைக்கு இந்த முதலாள் ஷேக்கு ஹோட்டலுக்கு வந்து அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறதுக்காக வர இங்கே இந்த வர்ற போகிற கூட்டத்தை எல்லாம் பார்த்து மேனேஜரை பார்த்து கேட்குறார், யோ மேனேஜரை என்னையாது நம்ம ஹோட்டலில் இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே என்ன நடக்குது. ஆக்சுவலி அந்த ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னா அந்த ஹோட்டலில் பிஸ்னஸே கிடையாது, ஹோட்டல் வந்து லாஸில் போகுது, ரெஸ்டாரண்ட்டும் லாஸில் போகுது. ஹோட்டலில் யாராவது தங்கி இருந்தாங்கன்னா போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவாங்க, எந்த டூரிஸ்ட்டுமே தங்கலும் போது ரெஸ்டாரண்ட்டில் யார் போய் சாப்பிடுவாங்க. ஸோ ஹோட்டலும் லாஸு, ரெஸ்டாரண்ட்டும் லாஸ். ஸோ இந்த ஷேக் என்ன பண்ணுறாரு, இந்த ஹோட்டலை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், ஹோட்டலில் எந்த ஜனமும் கிடையாது. அந்த டயத்தில் இந்த பால் ஷேக் ஹோட்டலில் தங்க, ஜனங்க வர்ற போக ஹோட்டல் கொஞ்சம் பிஸியாக, அந்த டயத்தில் ஹோட்டல் முதலாள ஷேக் அங்கே வர, ஹோட்டலில் ஜனங்களை இருக்கிறத பார்த்தோன்னே ஹோட்டல் முதலாள ஷேக்காக மேனேஜரை பார்த்து கேட்குறாரு, யோ மேனேஜரே
என்னையா நடக்குது ஹோட்டல்ல இவ்வளவு பிஸியா இருக்கங்களே யாராவது விஐபி ஆனாத தங்கி இருக்கறானான்னு கேக்க அந்த முதலாளி அம்மையா ஷேக்கையா விஐபி தான் இவர உடனே விஐபினா யாரை நினைப்பாங்க ஜெனரலா ஓகே ஏதோ அரசியல் கட்சி தலைவர் வந்திருக்கிறார் போல இருக்கு இப்படி தானா ஜெனரலா நினைப்பாங்க உடனே அந்த முதலாளி ஷேக் யோ எந்த நாட்டு பொலிட்டீஷியன் விஐபியா எந்த நாட்டு அரசியல் கட்சி விஐபி வந்திருக்கிறாரு மேனேஜரை பார்த்து கேட்க அவர் மேனேஜர் சிரிச்சுக்கிட்டு சாரி ஷேக் ஐயா இவர் உலக பிரகாரமான விஐபி இல்லை தேவனுக்குள்ளாக இருக்கிற விஐபின்னு சொல்ல அவர் ஷேக் உடனே யோ என்னையா சொல்றேன் கடவுளுக்குள்ளாக இருக்கிற விஐபியா கடவுளுக்குள்ளாக இருக்கிற விஐபி என்ன இவ்வளவு ஜனங்க இந்த விஐபி கிட்ட வர்றது என்ன அப்பதான் மேனேஜர் சொல்றாரு இல்லை ஷேக் ஐயா இந்த விஐபி சாதாரணமான மனுஷன் இல்லையா கிருபை வரங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒரு கடவுளுடைய மனுஷன்யா இந்த கடவுளுடைய மனுஷன் வாயில கர்த்தர் வார்த்தைகளை அப்படியே வச்சிட்டாரையா உபாகமத்தில் சொல்றது போல அவருடைய வார்த்தைகள் அப்படியே பலிக்குது ஐயா இதுதான் ஐயா இந்த இந்த கடவுள் மனுஷிட்ட வந்து எல்லாம் ஜெபிச்சிட்டும் வர்றதும் போகமா இருக்காங்க ஐயா இந்த இந்த மனுஷன் சொல்றது அப்படியே நடக்குது ஐயா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அப்படியே பலிக்கு செய்கிறார் ஐயா அதனால தான் ஐயா ஜனங்க வந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு போகிறாங்க சொன்ன உடனே அந்த முதலாளி ஷேக் இன்னும் ஷேக் ஆகி மேனேஜர் கேட்குறார் யோ மேனேஜரே விற்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் ஐயா என் ஹோட்டலை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டேனே நீ சொல்கிறியே இந்த விஐபி அந்த விஐபி கிட்ட போய் நம்மளை போய் ஜம் பண்ணிட்டு வரலாமா சொன்ன உடனே இந்த மேனேஜருக்கு சந்தோஷமே தாகலை கும்மட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எப்படிடா மேனேஜருக்கு சொல்லலாம் சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஷேக்கே வழியே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஷேக் ஐயா நிச்சயமாக அவர் நமக்கு ஜபம் பண்ணுவார் சொன்ன உடனே ஷேக் சொன்னார் அட்ரா ஃபோன் அடி இன்டர்காமில் ஃபோன் அடி போய் ஜம் பண்ணிட்டு வரலாம் உடனே ஷேக் அந்த மேனேஜர் எனக்கு உடனே ஃபோன் பண்ணார் ஐயோ பால் ஷேக் ஐயா எங்கள் முதலாளி ஷேக் உங்களை பார்க்க வர்றார் நான் உடனே எனக்கு கை காலெல்லாம் விளவிளத்து போய் அட பாவி மனுஷா ஓ முதலாளி எதுக்கியா என்ன பார்க்க வர்றாரு நான் பயந்துட்டேன் ஏண்டா நீ ஏன் முஸ்லீம் கண்ட்ரிக்கே வந்து ஏன் ஹோட்டலையே உட்காந்து இங்கே இருக்கிற ஜனங்களுக்கே நீ சுவிசேஷம் சொல்லி மதம் மாத்திரியா வெட்ட போகிறான்டா என் தலையை சீவ போகிறேன்னு சொல்லி எடுத்தேன் ஃபோனை அடித்தேன் என் மனைவிக்கு ஃபோனை பார்த்துக்க இன்னும் ரெண்டே நிமிஷம்தான் என் தலை இருக்க போகுது யோவான் ஞானசனுடைய தலையை சீவன மாதிரி என் தலையை சீவ போகிறான் பார்த்துக்க ஜெபிச்சுக்க ஃபோன் பண்ணி கீழே வச்சு நான் அதுக்கப்புறம் மேனேஜரை பார்த்து யோ மேனேஜரே ஓ மேனே ஓ முதலாளி எதுக்கிய என்ன பார்க்க வர்றாரு நான் பயந்து போய் நடுங்க அதுக்கப்புறம் மேனேஜர் சொல்கிறாரு வால் ஷேக் ஐயா பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை நடந்த கதை இதுதான் ஆக்சுவலி நீங்கள் ஊழியை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு போகும்போது நானே சொல்லலான் இருந்தேன் ஐயா எங்களுடைய ஹோட்டல் லாஸில் போயிட்டுருக்கு எங்கள் ஹோட்டலுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்க நானே உங்ககிட்ட சொல்லி ஜபம் பண்ணலான் இருந்தேன் ஆனால் எதேச்சும் எங்கள் முதலாளி இன்றைக்கி வந்தார் வந்த உடனே நடக்கக்கூடிய காரியத்தை பார்த்து கேட்டார் என்ன இவ்வளோ ஜனங்க இருக்காங்களே யார் இருக்காங்கன்னு நடந்த விஷயத்த சொன்னேன் உங்களை பற்றி சொன்னேன் உடனே உங்ககிட்ட ஜபம் பண்ணிக்க வர்ற ஆசைப்படுறேன் பாவி மனுஷன் முதல்ல சொல்லக்கூடாது ஐயா வாங்க ஐயா மேலே ஆ அப்படின்னு சொல்லி மேலே வந்தாங்க ஷேக் என்னோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் மச்சான் முதுகில் கை பாருங்கள் எவ்வளோ ஒரு பவியத்தோடு அவர் தாழ்மையாக ஜபம் பண்ணிக்கிறாரு பாருங்கள் முதல்ல வச்சு ஜபம் பண்ண ஆண்டவரே இவருடைய ஹோட்டலுக்கு நேரே பத்திரப்படுத்தி காப்பாற்றும் ஆண்டவரே நீர் எங்களுக்குண்டான வீட்டை பத்திரப்படுத்தி காப்பாற்றுகிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இந்த ஷேக் ஐயாவுடைய அந்நிய ஜாதியிலிருந்து வந்திருக்கிற இந்த மனுஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜெபித்து என்னுடைய சீடியை கொடுத்து ரெண்டு வாரமாக ஊழியை முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு போனேன் அதன் பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன் விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்த அந்த ஷேக் ஹோட்டல் கர்த்தருடைய அந்த ரட்சிப்பினுடைய அழைப்பில் லீதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தது போல இந்த ஷேக்குடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தை திறந்து கொடுத்தது தன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுத்தார் விற்கிற நிலைமைக்கு வந்த இந்த ஷே விற்கிற நிலைமைக்கு வந்த இந்த ஹோட்டல் இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டலையும் வாங்கி இன்றைக்கு ரெண்டு ஹோட்டலுக்கு அதிபதியாக
அந்த கோயத்து ஷேக் இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பினுடைய அனுபவத்தில் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, அந்த ஷேக் முதல்ல அந்த மேனேஜரை கூப்பிட்டு என் மேனேஜரை இங்கே வாரும், அந்த விஐபி எந்த ரூம்லையே தங்கியிருந்தாருன்னு கேட்டார். 102 நம்பர் ரூமில், இந்த ரூமில் தான் ஏன் தங்கியிருந்தார். இங்கே பார், இனிமே விஐபி தங்கியிருந்த ரூமை எந்த பயலுக்கும் வாடகை கூடாத, அவர் தங்கியிருந்த கடவுள் மனுஷன் தங்கியிருந்த ரூமை ஜபருமானி மாற்று. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் தங்கியிருந்த ரூமில் ஆராதனை நடத்து என்று சொல்லி இன்றைக்கு தங்கியிருந்த அறை இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயமா மாத்திட்டார். அடுத்த வருஷம் ஏர்போர்ட்டுக்கு வந்து பொக்கே கொடுத்து, ஐயா ஊழியம் செய்யறதுக்கு இல்லை, எங்கள் ஹோட்டலில் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு மாதம் தங்க வச்சு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். எங்களுக்கு உண்டான அழைப்பில் கர்த்தர் விரிவாக்கத்தை கொடுத்தார். ஒரு ஜேக்கப் என்கிற சகோதரன் ஜெபித்த ஜெபம் ரட்சிப்பினுடைய அழைப்பை கொடுத்தார். அதன் பிறகு படிப்படியா 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 கர்த்தருடைய வார்த்தையில வளர 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 இது எல்லாம் செஞ்சது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான். எனக்குள்ளாக கிரியை செய்கிற வரங்களாகலும் எனக்குள்ளாக கிரியை செய்கிற கிரியைகளாக இருந்தாலும் என்னாலே ஆரித்தனமாக சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. என் வேதம் சொல்கிறது, உபாகமம் 8:3 வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 4:4 வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 4:4 வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்க முடியும். வார்த்தைக்கு மிஞ்சினது இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. அந்நிய பாஷைகள் ஒழிந்து போதும், தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போதும், இன்னைக்கு எல்லா கிருபைகளும் என் இடத்துல இருக்கிறது. ஒன்றை இந்த பாஷை எந்த கிருபை வரங்களுக்கும் நான் சல்யூட் பண்ண மாட்டேன். எல்லா கிருபை வரங்களும் என்னிடத்துல உண்டு. இன்றைக்கு ஐயாவை வைத்துக் கொண்டு நான் அம்பலாக நான் சொல்லுகிறேன், எந்த கிருபை வரங்களுக்கும் நான் விரோதியானவன் அல்ல. எல்லா கிருபை வரங்களையும் நான் மதிக்கக்கூடியவன் தான். சபையினுடைய பக்தி விருச்சிக்கு ஏதுவாக எல்லா கிருபைகளும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பது உண்மை. ஆனால் அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், ஆச்சரியங்கள் அற்புதங்கள் ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒழிந்து போகாது. அந்த அன்பு எங்கே இருக்கிறது? ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கழுவுறவன் எவனோ அவனிடத்தில் அன்பு பரிபூர்ணமாக இருக்கும். எனவே இந்த வார்த்தை என்று முழிந்து போகாது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆமென் 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 ஆமென். எங்களுக்குள்ள அழைப்பு, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியான அழைப்பு, அந்த அழைப்பு கர்த்தருடைய வார்த்தையில மாத்திரம்தான் வருகிறது. அந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். அந்த விரிவாக்கம் கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் உட்கொள்ள 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 கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் ஜெபிக்க ஜெனிப்பிக்க 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 ஊழியத்திலே ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். தரிசனத்திலே ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். கிருபையிலே ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். அபிஷேகத்திலே ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். வரங்களிலே ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். பரிசுத்தத்திலே ஒரு விரிவாக்கத்தை கொடுப்பார். அனைவரும் எழுந்து நின்று அனைவரும் எழுந்து நின்று ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி, லேசான காரியம் அதே எங்கள் தேவனுக்கு சகலமும் லேசான காரியம். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நாங்கள் ஐயாவினிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம். Thank you.
தொடர்ந்து கேட்ட வார்த்தைகளுக்காக எங்களுக்குண்டான அழைப்பிலே கர்த்தர் பத்திரப்படுத்தி எங்களுக்குண்டான அழைப்பிலே தேவன் தாமே எல்லைகளை விரிவாக்கும்படி கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் உருவாக்கப்படுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் இருதயத்திலே எழுதி கொள்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல படிப்பது மாத்திரமல்ல கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலே என் உடன்படிக்கையின் புத்திரனே கர்த்தருடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே உடன்படிக்கை செய்கிற அந்த உடன்படிக்கையிலே நாங்கள் புத்திரர்களாக இருக்கும்படி தொடர்ந்து கர்த்தருடைய தாசர் எங்களை அபிஷேகத்தில் வழிநடத்தி கடைசி ஆசீர்வாதத்திலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசினார், தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிற விசேஷமான அழைப்பு, அந்த அழைப்பிலே நாம் தேவன் நமக்கு வைத்தவைகளை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பின் எல்லைகளை காலங்கள் வர வர கர்த்தர் விஸ்தாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைப்பிலே அவர் உறுதிப்படுத்தி நம்மை பாதுகாத்து நிலைநிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியின் வரங்கள் சபையில் கிரியை செய்வதற்காக இந்த ஊழியக்காருடைய வாயிலிருந்து அடிக்கடி கர்த்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு தந்து கொண்டிருப்பதை இந்த ரெண்டு கூட்டங்களிலும் நாம் கவனித்து கொண்டே வருகிறோம். ஆகவே தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு தேவ மனிதனை இந்த இடத்தில் கொண்டு வரவில்லை. நாம் ஒவ்வொருவரும் நமக்கு உள்ள இருக்கிறதான கர்த்தருடைய கிருபைகளும் வரங்களும் இன்றைக்கு பலருக்கு பிரயோஜனமாய், நமக்கு பிரயோஜனமாய், தேவ ஊழியத்து பிரயோஜனமாய் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு ஜெபத்தோடு இன்றைய கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு மலையாள பாட்டு கொஞ்சம் பாடி உதவி செய்யுங்கள். உணர்வின் வரம் லபிப்பான் ஞங்கள் வருன்னோ திரு சவிதே, நாதா நின்ற வன்கிருபகள் ஞங்கள் கருளு அனுகிரகிக்கூ. தேவனே, எங்களுக்கு உணர்வுள்ள வரங்களை தாரும். அதற்காகவும் சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். நாதா உம்முடைய வல்லமையான கிருபைகள் வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட். 262 பாடல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரமுடைய பாடல் புத்தகத்திலே பாடும் பொழுது அப்படி ஜெபமாக, ஆண்டவரே அந்த வரங்களை எங்களுக்கு தாரும், எங்களிலிருந்து அதை செயல்படுத்தும் என்று விண்ணப்பமாக அந்த பாட்டை பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி பாடுகிறவர்களோடு சேர்ந்து இந்த பாடலின் வரிகளை பாடுவோம். ஆமென். கண்களை மூடி ஆமென். உணர்வின் வரம் லபிப்பா ஞங்கள் கருளு அனுகிரகிக்கூ, நாதா நின்று வன்கிருபைகள் ஞங்கள் கருளு அனுகிரகிக்கூ. திரு வசனம் கோஷிக்குவான், திரு நன்மகள் சாட்சிக்குவான், கோஷிக்குவான் திரு நன்மகள் சாட்சிக்குவான், நன்மைகளை சாட்சியாய் பகர சாஸ்வத சாட்சி ஐக்கணுமே ஞங்கள் கருள் அனுகிரகிக்கூ, ஞங்கள் கருள் ஏசுமெல்லாம் உணர்ந்திடுவான், இயேசுவினை உயர்த்திடுவான், உயர்த்திடுவான்
ஒரு வல்லமையான அபிஷேகத்தை தரணுமே ஞங்கள் கருள் அனுபவிக்கும் இந்த மதிய வேளையில் வல்லமையான அபிஷேகத்தினால் புதிய கிருபைகள் வரங்களுக்கு வெளிப்படத்தக்கதாய் அனுகிரகம் தாரோ திருநாமம் பாடிடுவான் திருவாச்சமோ அமர்ந்து வசனத்தை உட்கொண்டு புசித்து நலனடைய அந்த வசனம் எங்களுக்குள் கற்பித்து சத்தியத்தை உலகமெல்லாம் வெளிப்படுத்த நல்ல உணர்வு எழுப்புதல் ஞங்கள் கருள் அனுகிரகிக்கு ഞങ്ങൾ കരുള് അനുഗ്രഹിക്കൂ നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുള് അനുഗ്രഹിക്കൂ നാഥാ നിന്റെ വൻകൃപകൾ ഞങ്ങൾ കരുള് അനുഗ്രഹിക്കൂ നാഥാ ഓ സബല ഹതുല ഹതുല ലബശല ഓ വിധിഖമന ഹതുല ലബശതുന அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ வைத்திருக்கிற ஆவியின் வரங்கள் கிருபை வரங்கள் கூடிய வரங்கள் வெளிப்படுவதாக தடைகளும் கட்டுகளும் அகன்று போவதாக கர்த்தருடைய மகிமையின் அக்கினி இன்னும் மகிமையால் பிரகாசிப்பதாக ஒவ்வொரு வாழ்க்கைகளிலும் ஆமென் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக யோவான் ஸ்நானகர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது போல கர்த்தருடைய மகிமையின் வல்லமாய் கர்த்தருடைய பயன்படுத்தும் வல்லமாய் எங்கள் உயிர் அடையும்படியாக அநேக உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கத்தக்கதாக பலன் அடையும்படியாக வல்லமை சுதந்திரிக்கும்படியாக வல்லமை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படியாக ஒரு கிருபை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் சபரது நகத்து உலக மரகு சபரது நகந்து லிபினா லகுராதனா சமூரா லிபந்தனா ஹந்து மலியா ரகுதரா சந்தனா ஓ ஹல்லேலூயா போற்றுகிறோம் துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் உன் கரத்தில் எங்களை தருகிறோம் எங்கள் ஆசைக்காக உடைய வல்லமை அல்ல உடைய நோக்கத்துக்காக எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் விருப்பத்துக்காக உம்முடைய கிருபைகளை அல்ல உம்முடைய சித்தம் செய்வதற்காக இதோ எங்களை படைத்து நிற்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Thank you, Lord. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். Hallelujah. சோதரம் 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 சோதரம். Amen. Hallelujah. எங்கள் அன்பின் பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஒரு கூட்டத்தை எங்களுக்கு தந்தபடியினால் நன்றி சொல்லுகிறோம். தேவன் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டு உம் வார்த்தையினாலும் உம் ஆச்சரியமான கிரியைகளினாலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நீர் செய்கிற அதிசய செயல்களால் உம்முடைய இரகசிய செயலினால் ஆமென் உமக்குள் மறைந்திருக்கிற அந்த திட்டங்களை எங்கள் உள்ளுந்திரியங்களுக்குள் செய்கிற அந்த மறைவான செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் தேவ வார்த்தை வெளிப்படுத்தப்படும் பொழுது அவரவர் உள்ளத்திலே அவரவருக்கு தேவையான மறைவான மன்னாவை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றபடியினால் ஆவியானுடைய ஊழியம் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமேன். வல்லமையான ஒரு ஆவிக்குரிய உணர்வு, ஒரு பெரிய எழுப்புதலின் கிரியை எங்களுக்குள் சபைகளுக்குள் இந்த தேசத்திலே பற்றி பரவத்தக்கதாக கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். தீர்க்க தரிசனமாய் இந்த சபைக்கு நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன். அதை எதிர்பார்க்கின்றோம். ஆமேன். தேவ ஜனமாகிய சகோதரருக்குள் நடந்த கிரியை, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள் நடந்த கிரியை, இனி தேசத்தில் நடக்க போகிற தேவனோட மகிமையான கிரியை, அந்த மகிமையின் கிரியைகளுக்காய் இந்த சபையை நீர் ஆயத்தப்படுத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை அதற்கு ஆயத்தம் பண்ணுகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த வார்த்தை இந்த சபையிலே இப்படி வருகை மட்டும் இந்த மகிமையாய் நிறைவேறட்டும் தகப்பனே. விசுவாசிகளுக்கு மட்டும் பயன்பட்ட நிலையில் இருந்து ஜனங்களுக்கு பயன்படும் நிலையில் இருந்தோ இந்த மேன்மையடைந்து தேசத்திற்கும் தேசங்களுக்கும் பயன்படுகிற ஒரு மகிமை உள்ள சபையாக எழுப்பு வீராக ராஜா இதோ எங்களை அர்ப்பணித்து நிற்கிறோம். உணர்வின் வரம் பெற்றுக்கொள்ளும்படி உம் சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். நாதா, உம்முடைய வன்கிருபைகளால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதியும். உம் வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பயன்படுத்துகிற தாசருக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஆவிலும் சரீரத்திலும் இரட்டிப்பாய் வல்லமையாய் நிரப்பி பயன்படுத்தும். இன்று இரவு நாளை பகலும் உம்முடைய கிரியைகள் இன்னும் பலமாய் உண்டாகணும். ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் திட்டமாய் ஆவியானுடைய ஊழியம் நடக்க வேண்டும். இந்த சபைக்குள்ளே மகிமையாய் திட்டமாய் குறிப்பாய் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள், யூடியூப் மூலமாக இதில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் அனைவர் மேலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை கூட்டம் சரியாக 6 மணிக்கு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நீங்கள் வருவதோடு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உங்கள் அன்புக்குரிய சிலரை கூட அழைத்து கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.